Thank you.
Thank you.
அனைவருக்கும் காலை வணக்கம். தினத்தந்தி மற்றும் ஆதினர் கல்வி அறநிலையம் நடத்தும் மூன்றாவது நாள் மேற்படிப்பு வழிபு கருத்தரங்கிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவதாக டாக்டர் சிவந்தி ஆயத்தினர் உடற்கல்வியல் கல்வியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் வேல்சன் பேரன்புராஜ் உடற்கல்வியல் துறை பற்றி விவாதிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கல்வியல் துறையை சார்ந்த பேராசிரியர் விவாதிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஆசிரிய பயிற்சி நிறுவனத்தை சார்ந்த பேராசிரியர் விவாதிக்க இருக்கிறார். முதலாவதாக டாக்டர் வேல்சன் பேரன்புராஜ் சார், பிரின்சிபால் டாக்டர் சிவந்தி ஆயத்தினர் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். இவர் வந்து கல்வியல் அதாவது உடற்கல்வியல் துறையில வந்து பாத்தீங்கன்னா கடந்த 45 ஆண்டுகள் பணியாற்றி வருகிறார். ஸோ சார் வந்து உங்க முன்னாடி இப்போ இந்த உடற்கல்வி துறையை பற்றி விவாதிக்க இருக்கிறார். அனைவருக்கும் எனது காலை வணக்கம். டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் உடல் கல்வியல் கல்லூரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று அது முதல் நாள் பொறியியல் கல்லூரி, மருத்துவம், கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில பற்றி ரெண்டு நாட்களும் பிளஸ் டூ முடிச்சுட்டு என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்தாங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ நான் இப்போ வந்து என்ன அப்படின்னா உடற்கல்வியை பத்தி, உடற்கல்வினா என்ன, அது ஏன் படிக்கணும், உடற்கல்வியின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு பிளஸ் டூ முடிச்சுட்டு என்னென்ன உயர்கல்வி படிக்கலாம், அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சுட்டு என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கறது சொல்ல வந்திருக்கேன். பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னா பிசிக்கல் ட்ரைனிங் இருந்துச்சு ஒரு காலத்துல, ஆனா இப்ப வந்து அது பிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அதுல ரெண்டு முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஹெல்த், ஆரோக்கியமான வாழ்வு. இன்னொன்னு பெர்ஃபார்மன்ஸ், சாதனைகள். முதல்ல வந்து ஹெல்த்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நபர் வந்து ஆரோக்கியமான வாழ்வு நடத்தணும் அப்படின்னு நினைச்சா மற்ற எல்லா வசதிகளும் இருந்தாலும் தினமும் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சா அவருடைய வாழ்க்கையே ஒரு தனி செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையாக அமையும். இப்ப நம்ம என்ன அப்படின்னா ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா டைம் டேபிள்ல ரெண்டு கிளாஸ் போட்டிருப்பாங்க, பிடி கிளாஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பிடி கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல எண்ணத்துக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ரெண்டு மணி நேரத்துல நம்ம என்ன படிக்கிறோமோ, உடற்கல்வி ஆசிரியர்கள் என்ன சொல்லி தராங்களோ அதை லைஃப் லாங் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஆரோக்கியமா இருப்போம். ஆனா அதை நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. ஒரு 40 வயசுக்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு மருத்துவமனைக்கு போறோம், டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு உனக்கு பிபி இருக்கு, ஒரு டயபெட்டிஸ் இருக்கு, டெய்லி காலையில ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நட அப்படின்னு சொன்ன பிறகுதான் நமக்கு அந்த உடற்பயிற்சியுடைய முக்கியத்துவம் தெரியுது. அதனால உடற்பயிற்சிங்கிறது ஒரு ஹெல்த் ஆஸ்பெக்ட், ஒரு சாதனை. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட், சாதனை புரிகிறது. எல்லாருமே நீங்க வந்து டிவியில கூட பார்த்துருக்கலாம், ஒலிம்பிக்ஸ், ஏசியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ், நம்ம இந்தியன் நேஷனல் கேம்ஸ், ஸ்டேட் கேம்ஸ், இந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலக சாதனைகள் நிறுத்தியது, நாட்டு சாதனைகள் நிறுத்தியது, நம்ம ஸ்டேட் சாதனைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். ஆனா இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பண்ணவங்களுடைய ஏஜ் குரூப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 வயசுல இருந்து ஒரு 28-29 வயசுக்குள்ள இருப்பாங்க. இவங்கிட்ட நீங்க போய் பேட்டி கேட்டீங்கன்னா எப்படி இந்த விளையாட்டுக்குள்ள நீங்க நுழைஞ்சீங்க, இந்தியா சாதனை புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க முதல்ல சொல்றது என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல என்னுடைய உடற்கல்வி ஆசிரியர் என்னை வந்து இந்த கேம்ஸுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. ஒரு 95% ஸ்போர்ட்ஸ் மேன் பாத்தீங்கன்னா உடற்கல்வி ஆசிரியர்னாலதான் உள்ள வந்திருப்பாங்க. ஒரு 5% எப்படின்னா அவங்க பேரண்ட்ஸோ அண்ணனோ அக்காவோ யாராவது மோட்டிவேஷன்ல உள்ள வந்திருக்கலாம்.
சோ உடற்கல்விங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது, ஹெல்த்துக்கும் பங்கு வகிக்குது, சாதனைக்கும் பங்கு வகிக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் உடற்கல்வி கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அப்பதான் உடற்கல்வி ஆசிரியர்களை உருவாக்க முடியும். உடற்கல்வி ஆசிரியர்கள் மூலமாக உலக சாதனைகளை ஏற்படுத்துறவங்களை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் 1920 YMCA காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் சென்னை. இந்த காலேஜ் முதல்ல ஆரம்பிக்கும் போது அதோட பேர் பாத்தீங்கன்னா YMCA காலேஜ் ஆஃப் பிசிக்கல் ட்ரைனிங் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை வந்து பிசிக்கல் எஜுகேஷன் சொல்லி மாத்தினாங்க. ஹாரி க்ரோபக் அவர் தான் அந்த காலேஜ முதல் முதல்ல ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் 1956 அழகப்பா காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி காரைக்குடியில அழகப்ப செட்டியார் ஒண்ணு ஆரம்பிச்சார். அதே வருஷத்துல கோயம்புத்தூர்ல மாருதி காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் ஒண்ணு ஆரம்பிக்கப்பட்டது. ரெண்டுமே வந்து 1956. அதுக்கு அடுத்து 1974 அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல உடற்கல்வி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டது, பிபிஎல். அடுத்து 1980 ஸ்ரீ சாரதா காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் சேலம், அது கேர்ள்ஸுக்காக மட்டும் அந்த காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டது. இதுல இந்த மாருதி காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் பாய்ஸ். சாரதா காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் சேலம் பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ், மற்ற எல்லா காலேஜுமே கோயட். இந்த 5 கல்லூரிகளும் YMCA காலேஜ், அழகப்பா காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், மாருதி காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, சாரதா காலேஜ், எல்லாமே எய்டட் காலேஜஸ். 1993 டாக்டர் சிவந்தி ஆதித்தனார், பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார், அவர் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன், இந்தியன் வாலிபால் ஃபெடரேஷன் சீஃபா இருந்தவர், ஐஓஏ சீஃபா இருந்தவர், ஏசியன் கேம்ஸ்ல வந்து கபடிய இன்ட்ரோடியூஸ் பண்ணவர். அவர் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான், உடற்கல்வி ஆசிரியர் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் 1993 டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர்ல ஆரம்பிச்சார். இதுதான் முதல் முதல் தமிழ்நாட்டில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். இந்த 6 காலேஜ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா YMCA காலேஜ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட இருந்துச்சு, அழகப்பா காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் மதுரை யூனிவர்சிட்டியோட இருந்தது, மாருதி காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பாரதியார் யூனிவர்சிட்டியோட இருந்தது, அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட இருந்தது, சாரதா காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் சேலம் வந்து பெரியார் யூனிவர்சிட்டியோட இருந்தது, டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் வந்து மனோன்மணிய சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தோட இருந்தது. இப்படி இருந்த சூழ்நிலையில 2005 கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, ஏன் உடற்கல்வி கல்லூரிக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல 2005 ஆகஸ்ட் மாதம் சட்டசபையில சட்டம் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்டு அதோட எல்லா பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜஸும் ஒன்னா சேர்ந்துருச்சு. இப்போ முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது பிளஸ் டூ மாணவர்கள். இந்த பிளஸ் டூ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் நடந்துருக்கு. அதுல 14 வயசு, 17 வயசு, 19 வயசு கீழப்பட்டவங்களுக்கு ஜோன் லெவல்ல காம்படிஷன்ஸ் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அதுல ஜெயிச்சவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு போயிருப்பாங்க, அதுல ஜெயிச்சவங்க டிவிஷன் லெவலுக்கு போயிருப்பாங்க, அதுல ஜெயிச்சவங்க ஸ்டேட் லெவலுக்கு போயிருப்பாங்க. இதுல அவங்க பெற்ற சர்டிபிகேட்ஸ் சான்றிதழ்கள் ரொம்ப முக்கியமானது. ஜோன் லெவலா இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் லெவலா இருந்தாலும் சரி, டிவிஷன் லெவலா இருந்தாலும் சரி, ஸ்டேட் லெவலா இருந்தாலும் சரி, பிளஸ் டூ முடிச்சுட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன் என்ன கோர்ஸுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது முதல்ல வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல பிசிக்கல் எஜுகேஷன் கோர்ஸ் என்ன படிக்கலாம். இப்போ பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன் ஒரு கோர்ஸ் இருக்கு, எப்படி பிஎஸ்சி பிசிக்ஸ் இருக்கோ பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்கோ அதே மாதிரி பிசிக்கல் எஜுகேஷன் ஒரு டிசிப்ளின், அதுல யூஜி படிக்கலாம்.
அந்த யூஜி படிக்கலாம் அப்படின்னா அது என்னென்ன பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும் அப்படின்னா தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், உடற்கல்வி சம்பந்தப்பட்ட பாடங்கள் இருக்கும். இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பல கல்லூரிகள் இருக்கு, அந்த கல்லூரிகள் தான் இப்போ ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். அமெரிக்கன் காலேஜ் மதுரை, அய்யானாடார் ஜானகி அம்மாள் காலேஜ் சிவகாசி, அர்லாந்தர் காலேஜ் கர்மாத்தூர், ஆக்சிலியன் காலேஜ் காட்பாடி, பாரதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கள்ளக்குறிச்சி, HH தி ராஜாஸ் காலேஜ் புதுக்கோட்டை, KMG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குடியாத்தம், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை, எம்னிடி ஹிந்து காலேஜ் திருநெல்வேலி, குயின் மேரிஸ் காலேஜ் சென்னை, ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் நாகர்கோயில், ஸ்ரீ புஷ்பம் காலேஜ் பூண்டி தஞ்சாவூர், ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர், செயின்ட் ஜூஸ் காலேஜ் தூத்தூர், திருவிக்கா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவாரூர், வெள்ளச்சாமி நாடார் காலேஜ் நாகமலை புதுக்கோட்டை மதுரை, வேல்ஸ் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் காஞ்சிபுரம். இது அவ்வளோ பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன் கோர்சஸ் இருக்கு. இதில் நீங்கள் பிளஸ் டூ முடித்தவங்க இந்த கோர்ஸுக்கு போய் அப்ளை பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி பிசிக்கல் எஜுகேஷன் படிக்கலாம். இது போக அடுத்தது தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில 20 பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜஸ் இருக்கு, 4 யோகா காலேஜஸ் இருக்கு. இதுலயும் நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு பிசிக்கல் எஜுகேஷன் கோர்சஸ் படிக்கலாம். ஒரு பக்கம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன் படிக்கலாம், இன்னொன்று தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு உள்ள இருக்கிற பிசிக்கல் எஜுகேஷன்ல யூஜி கோர்சஸ் இருக்கு, யோகா காலேஜஸ் இருக்கு. ஸோ அதுலேயும் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். அதில் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கிற காலேஜஸ் நான் லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். ஒய்எஸ்ஏ காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் சென்னை, அவங்க வந்து ஆட்டானமஸ் காலேஜ். ரெண்டாவது மாருதி காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் கோயம்புத்தூர், அவங்களும் ஆட்டானமஸ். ஸ்ரீ சாரதா காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் சேலம், டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர், செல்வம் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் நாமக்கல், கோவிலூர் ஆண்டவர் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் காரைக்குடி, மீனாட்சி பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜ் தத்தனூர், கிறிஸ்டியன் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் நாகர்கோயில், செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் வீரவநல்லூர், ஸ்ரீ ரேணுகம்பாள் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் போலூர், மதர் த்ரேசா காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் இலுப்பூர், தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பெரம்பலூர், கேஆர் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் வேடசந்தூர், ரவீந்திரநாத் தாகூர் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் வேப்பூர், சேரன் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் கரூர், ஜெனீஸ் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்சி, ஜிஎஸ் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் காங்கேயம், பசும்பூர் உத்தராம்பலிங்க தேவர் காலேஜ் உசிலம்பட்டி, அண்ட் மாஸ் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் விழுப்புரம். அது போக 4 யோகா காலேஜஸ் இருக்கு, வேதாந்திரி மகாரிஷி காலேஜ் ஆஃப் யோகா திருவாமியூர், பிஜிபி எஜுகேஷனல் அண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி நுங்கம்பாக்கம், ஸ்ரீ பரஞ்சோதி இன்ஸ்டிடியூட் உடுமல்பேட், அண்ட் செல்வம் காலேஜ் ஆஃப் யோகா தொலையாவட்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இதுல என்ன அப்படின்னா பிபிஇஎஸ் யோகா அப்படின்னா பிபிஇஎஸ்லயும் எப்படி பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன் இருக்கோ அதே மாதிரி தான், ஆனா இது பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜோட அட்டாச் ஆயிருக்கு. 3 மணி நேரம் தியரி சப்ஜெக்ட், 3 மணி நேரம் பிராக்டிக்கல் பிபிஇஎஸ். அதே மாதிரி யோகா காலேஜ்ல நீங்க பிஎஸ்சி யோகா ஜாயின் பண்ணலாம். நீங்க சப்போஸ் யோகாவில் எக்ஸ்பர்ட்டா இருந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ்ல யோகா நிறைய சர்டிபிகேட்ஸ் வாங்கிருந்தீங்கன்னா அதுலயும் நீங்க சேர்ந்துக்கலாம், அதுலயும் பிஎஸ்சி யோகா முடிக்கலாம். சரி, இந்த பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன் பிபிஇஎஸ் பிஎஸ்சி யோகா முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 கோர்ஸும் நீங்க முடிக்கலாம். முடிச்சுட்டு பிபி எடுத்து வரலாம், டீச்சர் எஜுகேஷன், அதாவது பிஏ பிஎஸ்சி பிகாம் எடுத்துட்டு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து பிபி எடுக்க வருவாங்க, பிபிஇஎஸ் எடுத்துட்டு பிஎஸ்சி யோகா எடுத்துட்டு பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன் எடுத்துட்டு அவங்க பிபி எடுக்க வரலாம். அப்ப இதுல என்ன கேட்பாங்க சந்தேகம் அப்படின்னா, எது அட்வான்டேஜ் அப்படின்னு. இது வந்து பியூரா உங்களுடைய திறமையை பொறுத்தது.
நீங்க எந்த காலேஜ் நீங்க ஆட் பண்றீங்களோ அந்த எந்த காலேஜ்ல நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ போய் பாருங்க. அந்த காலேஜ்ல இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், இன்டோர் ஃபெசிலிட்டிஸ், டீச்சிங் ஃபேக்கல்ட்டி எல்லாம் பார்த்துட்டு தென் நீங்க டிசைட் பண்ணலாம் எந்த காலேஜுக்கு போகணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணலாம். அடுத்ததுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுல நீங்க இந்த பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜஸ்ல டெய்லி மார்னிங் 1 hour ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் உண்டு. அது எந்த நாளும் குறைவுபடாது. எல்லா நாளும் வாரத்துல 5 நாள் 5 நாள் 6 நாள் 6 நாள் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ஃபிட்னஸ் நீங்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்கோ இல்ல மிலிட்ரிக்கோ வேற ஏதாவது பிசிக்கல் ஃபிட்னஸ் வச்சு பண்றதா இருந்தா அது ஈஸியா பண்ணிடும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்ப தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிகளை என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஆஃப்டர் பிளஸ் டூ முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸ் அது எங்க இருக்கு அப்படின்னா, சென்னையில வண்டலூர்ல இருந்து ரைட் சைட்ல போனீங்கன்னா கேளம்பாக்கம் ஒரு பஸ் போகும். அதுல போனீங்கன்னா கண்டிகைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கண்டிகையில இறங்கி ரைட் சைட்ல போனா அந்த ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அந்த ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி காம்ப்ளெக்ஸுக்குள்ள பேச்சுலர்ஸ் டிகிரி ஆஃப்டர் பிளஸ் டூ வந்து என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னா, பிபிஇஎஸ் இருக்கு, பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் இருக்கு, பிஎஸ்சி எக்ஸசைஸ் பிசியாலஜி அண்ட் நியூட்ரிஷன் இருக்கு, பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் இருக்கு, அண்ட் பிஎஸ்சி யோகா இருக்கு. இது அங்க ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கு. அங்கேயே ஹாஸ்டல் இருக்கு. அங்க இருந்து 3 வருஷம் படிக்கிறதுனாலும் படிக்கலாம். அடுத்து முடிச்ச பிறகு பிஎஸ்சி கோர்சஸோ பிபிஎஸ்சி நீங்க எது படிச்சிருந்தாலும் யூஜி முடிச்சுட்டு நீங்க திரும்ப பிபிஎடுக்கு வரலாம். டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸ் 2 இயர்ஸ். அந்த பிபிஎட் முடிச்சுட்டு எம்பிஎட் வரலாம். எம்பிஎட் முடிச்சுட்டு எம்ஃபில் வரலாம். எம்ஃபில் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணலாம். இப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இல்லாம மற்ற யூனிவர்சிட்டிஸும் பிபிஎட் எம்பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி நடத்துறாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம், அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை, பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி, விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், விநாயக மிஷன்ஸ் சேலம், இவங்களும் இதே மாதிரி பிபிஎட் எம்பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் நடத்துறாங்க. இப்போ நம்ம காலேஜுக்கு வருவோம். டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், இது திருச்செந்தூர்ல அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 3 கிலோமீட்டர் திருநெல்வேலி ரோட்ல வந்தீங்க அப்படின்னா, முதல்ல கோவிந்தமாள் காலேஜ், கோவிந்தமாள் ஆதித்யநாத் காலேஜ் இருக்கும், அதுக்கு அடுத்தது டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், அதுக்கு அடுத்தது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கும், அதுக்கு அடுத்தது டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் இருக்கும். இது அதோட சேட்டலைட் வியூ. இதுதான் காலேஜ் கேம்பஸ். சோ இந்த கல்லூரிய நிறுவனர் வந்து பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தன், ஃபவுண்டர் ஆஃப் தி அவர் காலேஜ். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவருடைய விஷன், கிரேட் விஷன், ஸ்போர்ட்ஸுக்குன்னே ஒரு தனி விஷன் வச்சிருந்தார். அதனாலதான் இந்த கேம்பஸுக்குள்ள 6 வருஷம் இந்தியன் வாலிபால் டீம் இங்கேயே இருந்து ட்ரெயின் பண்ணி உலக சாதனைகளை சில படைச்சிருக்காங்க. ஸோ அதனால ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனால ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி தான் டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். இப்போதைய சேர்மன் திரு எஸ் பாலசுப்ரமணியன் ஆதித்தன் சேர்மனா இருக்காங்க. தன்னுடைய தந்தை வந்த வழியிலேயே அதே ஃபுட் ஸ்டெப்ஸ்ல பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜுக்கு எவ்வளவு ஆதரவா இருக்க முடியுமோ அவ்வளவு ஆதரவா இருந்து காலேஜ திறம்பட நடத்திட்டு வராங்க. இங்க காலேஜ் மோட்டோ என்ன அப்படின்னா, ஹார்ட் ஒர்க், பிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் டெவலப்மெண்ட். அந்த விஷன் பாத்தீங்க அப்படின்னா,
பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜுடைய மிஷனே என்ன அப்படின்னா டு ப்ரொடியூஸ் குட் பிசிக்கல் எஜுகேஷனிஸ்ட், அதாவது குட் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் பர்சனல்ஸ். இப்ப டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் என்னென்ன கோர்ஸ் நடைபெறுது அப்படின்னா BPES 3 years course, BPED Bachelor of Physical Education 2 years, Master's degree MPA 2 years, MPhil Master of Philosophy in Physical Education 1 year, PhD full time and part time. இது போக தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ட் எஜுகேஷன் போர்டு ஒன்று இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லா யூனிவர்சிட்டிலயுமே இருக்கும். அந்த டிஸ்டன்ட் எஜுகேஷன் போர்டுல சில டிப்ளமோஸ் நாங்க இங்கே நடத்துவோம். பிபிஎட் படிச்சுக்கிட்டே பிஜி டிப்ளமா இன் யோகா, பிஜி டிப்ளமா இன் சிலம்பம், பிஜி டிப்ளமா இன் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி பல கோர்சஸ் இருக்கு. நீங்க யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா பிஜி டிப்ளமா கோர்சஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு எந்த விருப்பமோ எந்த டிப்ளமானாலும் நீங்க எடுத்து படிச்சுக்கலாம், நம்ம காலேஜ் த்ரூவாவே படிக்கலாம். அதுல என்ன அட்வான்டேஜ்னா நீங்க 2 இயர்ஸ் பிபிஎட் முடிக்கிறதுக்குள்ள 2 வருஷம் 2 டிப்ளமா முடிச்சிடும். அடுத்து நீ பிஎம்பிஎடுக்கு வந்த அப்படின்னா எம்பிஎட் படிச்சுட்டு இருக்கும் போதே 2 டிப்ளமா முடிச்சிடலாம். அடுத்து நீ எம்ஃபிலுக்கு வந்தா 1 டிப்ளமா முடிச்சிடலாம். ஸோ இந்த 3 டிகிரி முடிக்கிறதுக்குள்ள 5 டிப்ளமா கோர்சஸ் நீங்க முடிச்சிடலாம். ஸோ அதனால அந்த அட்வான்டேஜும் நம்ம காலேஜில் இருக்கு. அதே மாதிரி பிஹெச்டி ப்ரோக்ராம் இங்க இருக்கு. நம்ம டிஸ்டன்ட் எஜுகேஷன் ஸ்டடி சென்டர் நம்ம பெர்மனண்டா வாங்கியிருக்கோம். அதே மாதிரி பிஹெச்டி ரிசர்ச் சென்டர் நம்ம காலேஜில் வாங்கிடுவோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 7 பேர் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2016 நம்ம ரிசர்ச் சென்டர் வாங்கினோம். இப்ப 7 பேர் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல 2 பேருக்கு August 4 PhD bio examination. So, அதனால நீங்க பிபிஎஸ் பிளஸ் டூ முடிச்சுட்டு நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா பிபிஎஸ் முடிச்சு பிபிஎட் முடிச்சு எம்பிஎட் முடிச்சு எம்ஃபில் முடிச்சு அது நடுவில் நிறைய பிஜி டிப்ளமா கோர்சஸ் முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சாங்க. இனி பிபிஎஸ் கோர்ஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டி? ஏஜ் வந்து 21 இயர்ஸ் முடியாம இருக்கணும். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. பாஸ் இன் பிளஸ் டூ, இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் பார் கேம்ஸ் பார்ட்டிசிபேஷன். இதுல தான் நிறைய பையங்க வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போது என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஸ்கூல்ல இன்ட்ராமுடல் ப்ரோக்ராம் நடத்திருக்கோம். 3 லெக்கட் ரேஸு, சாக் ரேஸு, லெமன் அண்ட் ஸ்பூன் ரேஸ், இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து சார் இது செல்லுமா அப்படிமா, அதெல்லாம் வந்து ஒரு ரெக்ரியேஷனல் கேம்ஸ் தான், அது செல்லாது. ஸ்கூல்ல இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும். ரிபப்ளிக் டே ஸ்போர்ட்ஸ், பாரதியார் டே ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஜோனல் லெவல்ல ஸ்போர்ட்ஸ் நடக்கும். அதை வின் பண்ணா டிஸ்ட்ரிக்ட் லெவல், டிவிஷன் லெவல், ஸ்டேட் லெவல், அதுல ஏதாவது ஒரு டிசிப்ளின்ல கேம்லயோ இல்ல அத்லெட்டிக்ஸ்லயோ பண்ணி அதுல சர்டிபிகேட் வாங்கி இருந்தா யூ ஆர் எலிஜிபிள். அதனால பிபிஎஸ்க்கு இந்த 3 ரொம்ப முக்கியம். ஏஜ் 21 இருக்கணும். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. பாஸ் இன் பிளஸ் டூ, இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பார்ட்டிசிபேஷன், மெடிக்கலி ஃபிட்டா இருக்கணும், நோ டிஃபார்மிட்டிஸ். ஏன்னா ஃபுல்லா ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் இருக்கும், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பிராக்டிக்கல், அதனால மெடிக்கலி ஃபிட்டா இருக்கணும், நோ டிஃபார்மிட்டிஸ். பிபிஎடுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா ஏஜ் வந்து 30 இயர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. அதுலயும் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின், எந்த டிசிப்ளின் நீங்க பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கலாம். 10+2+3, 50% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்கோம் அந்த டிகிரியில. பிபிஇஎஸ்ஓ பிஇஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷனோ படிச்சிருந்தா 45% மார்க் வாங்கியிருந்தா போதும். அதுல ஏதாவது ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷனோ இன்டர் காலேஜ் காம்படிஷனோ இல்லை கலந்துருக்கணும். அந்த ஸ்போர்ட் வந்து இட் ஷுட் பி ரெகனைஸ்ட் பை அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ்,
இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஆர் ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இதுல ரெகனைஸ் பண்ண ஸ்போர்ட்ஸா இருக்கும். அவங்க வந்து மெடிக்கலி ஃபிட்டா இருக்கணும், ஃப்ரீ ஃப்ரம் எனி டிஃபார்மிட்டி. அடுத்து எம்பியட் எலிஜிபிலிட்டி, நாட் மோர் தன் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அதுல 3 இயர்ஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி, பேச்சுலர்ஸ் டிகிரி இன் பிசிக்கல் பிபிஎட் முடிச்சிருக்கணும் வித் 50% ஆஃப் மார்க்ஸ். அவங்களும் அதே மாதிரிதான் ஸ்கூல்ஸ் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனோ இல்லைன்னா காலேஜ் காம்படிஷனோ யூனிவர்சிட்டி ரெப்ரஸன்டேஷன் ஸ்டேட் ரெப்ரஸன்டேஷன் எது வேணாலும் இருக்கலாம், இருக்கணும் கண்டிப்பா. இதுல அந்த பிபிஎல் வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் அக்ரிகேட்ல வாங்கிடும். எம்பிலுக்கு எம்பிஎட் முடிச்சிருக்கலாம், எம்பிஇ முடிச்சிருக்கலாம், எம்பிஇஎஸ் முடிச்சிருக்கலாம், மாஸ்டர்ஸ் டிகிரி இன் பிசிக்கல் எஜுகேஷன். நீங்க ஒரு வேலை கேட்கலாம் அது என்ன சார் அப்படின்னு சொன்னா, எம்பிஎட் வந்து தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில கொடுக்குற டிகிரி, எம்பிஇங்கிறது குவாலியர்ல எல்லாம் லட்சுமிபாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் கொடுத்துருக்கிற டிகிரி எம்பிஇ. எம்பிஇஎஸ்ங்கிறது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில முன்னாடி வந்து இந்த மாதிரி டிகிரி கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆனா எல்லாமே ஈக்குவல்ட் தான். பிசிக்கல் எஜுகேஷன் வித் 55 மார்க்ஸ் எடுத்திருக்கணும் அந்த மாஸ்டர்ஸ் டிகிரியில, எஸ்சி எஸ்டியா இருந்தா 50% மார்க் எடுத்திருந்தா போதும். செலக்ஷனுக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும், அந்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 75 மார்க்ஸ் ரிட்டன் டெஸ்ட் நடக்கும், அப்புறம் ஒரு 25% ஆஃப் மார்க்ஸ் வந்து இன்டர்வியூ, அந்த அவுட் ஆஃப் 100 மார்க்ஸ்ல வந்து பேஸ்ட் ஆன் தி மார்க்ஸ் எம்ஃபிலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணும். அடுத்தது பிஹெச்டி எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, பிஹெச்டி ரெண்டு கேரக்டர் இருக்கு, ஒன்னு வந்து பிஹெச்டி ஃபுல் டைம் பார்ட் டைம், அதுக்கு மினிமம் வந்து எம்பிஎட் முடிச்சுட்டு டைரக்டா பிஹெச்டி வரலாம், மெத்தடாலஜி எழுதணும், இல்லைன்னா இன்ஃபில் முடிச்சுட்டு வரலாம், செட்டோ நெட்டோ எழுதி பாஸ் பண்ணியிருந்தா அவங்க டைரக்டா பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கு வரலாம். அதுவும் செலக்ஷன் ஒரு ரிட்டன் டெஸ்ட் உண்டு, பர்சனல் இன்டர்வியூ உண்டு, அது கண்டக்ட் பண்றது தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, ஏன்னா பிஹெச்டிக்கு வந்து எல்லாமே ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி தான், அவங்க தான் அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கும். இப்போ இந்த கோர்சஸ்ல என்ன அப்படின்னா, நீங்க பிபிஎஸ் பாத்தீங்க, பிபிஎட் பாத்தீங்க, எம்பிஎட் பாத்தீங்க, எம்ஃபில் பாத்தீங்க, பிஹெச்டி பாத்தீங்க, பிபிஎடும் எம்பிஎடும் கம்பல்சரி ஹாஸ்டல். என்ன சார் அப்படின்னு கேட்கலாம், இது டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸ், நாளைக்கு நம்ம நாட்டுக்கு வேண்டிய ஸ்போர்ட்ஸ் மேனா உருவாக்க போற அப்படிங்கிற ஒரு அடிப்படையான படிப்பு. ஏன் அப்படின்னா, காலேஜ்ல எப்படி கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னா, கரெக்டா காலைல மார்னிங் 6 மணிக்கு அசம்பிளி, 7 மணி வரைக்கும் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் ஒரு 45 to 50 minutes, அது முடிச்ச பிறகு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் இருக்கும், தென் 7 to 8 o'clock மார்னிங் இண்டிஜினியஸ் ஆக்டிவிட்டிஸ், டீச்சிங் ப்ராக்டிஸ் இருக்கும், இண்டிஜினியஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், எம்பிஎட்ஸுக்கு வந்து அத்லெட்டிக்ஸ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ 8 o'clock வரையும் கிளாஸ் இருக்கும், அப்புறம் 10 மணிக்கு தியரி கிளாஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ 10 to 1 தியரி, ஈவினிங் அதே மாதிரி 4 to 6, 4 to 5 வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் ஆன் கேம்ஸ், எல்லா கேம்ஸும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் பிபிஎல்ல. அடுத்து 1 hour, 1 hour 5 to 6 நீங்க எந்த கேம் விளையாடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேம் வந்து நீ விளையாடி பிராக்டிஸ் பண்ணி நீ அதுல வந்துக்கலாம். ஸோ மார்னிங் 6 இருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் கம்ப்ளீட் டைப் ப்ரோக்ராமர். ஸோ அதனால இந்த ரெண்டு கோர்ஸுமே கம்பல்சரியா ரெசிடென்சியல். அதே மாதிரி பிஹெச்டி ஃபுல் டைம் இருக்கு, பார்ட் டைம் இருக்கு. இது போக நான் முதலே சொன்னேன் வந்து நம்ம தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில ஸ்டடி சென்டரா நம்ம வந்து பெர்மனன்ட் ஸ்டடி சென்டரா இருக்கும், அதுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு. நீங்க ஸ்டடி சென்டர் வெப்சைட்ல போய் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 26 கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்சஸ்ல எந்த கோர்ஸ் நம்ம காலேஜ் நீங்க ஆக்ட் பண்றீங்களோ அந்த கோர்ஸ் இங்க நடக்கும். யூஸ்வலா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, பிஜி டிப்ளமா இன் யோகா,
ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த ரிலேட்டட் டு ஸ்போர்ட்ஸ் என்னென்ன டிப்ளமோ உண்டோ அதை முடிச்சுட்டு பிபிஎல் முடிச்சுட்டு போகும்போது கையில் ரெண்டு டிப்ளமோ வாங்கிட்டு போயிடலாம். இதுதான் எங்கள் காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். நான் தான் முதலே சொன்னேன், நீங்கள் எந்த கோர்ஸ்னாலும் எடுத்து படிக்கலாம் பிளஸ் டூவில். ஆனால் நீங்கள் படிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த காலேஜில் போய் நீங்கள் ஃபெசிலிட்டிஸை பார்க்கலாம், பிளே ஃபீல்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, கிளாஸ் ரூம்ஸ், லேபரட்டரிஸ், லைப்ரரி, ஹாஸ்டல், ஃபிட்னஸ் சென்டர் எக்ஸெட்ரா, பிளஸ் ஸ்டாஃப். நீங்க இப்ப திரையில பார்த்துட்டு இருக்கிறது வந்து காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், டாக்டர் சிவந்தியாத்ரா காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் எல்லா கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸும். இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக், ரிசர்ச் பிளாக். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்குள்ளேயே லைப்ரரி இருக்கு. இந்த லைப்ரரியை பத்தி ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா, பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் மோர் தென் 4000 புக்ஸ் இருக்கு. வேற எந்த புக்கும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் பிசிக்கல் எஜுகேஷன் புக்ஸ் இருக்கு. பிளஸ் ஒரு 15 ஜேர்னல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்குறோம். அதுல 6 ஜேர்னல் ஃபாரின் ஜேர்னல்ஸ். இந்த ஃபாரின் ஜேர்னல்ஸ்ல என்ன ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னா, இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ் நடக்கும், ஏதோ ஒரு கண்ட்ரில நடக்கும். அது முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அவங்க சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. அதுல பப்ளிஷ் பண்ற பேப்பர்லாம் இந்த இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ்ல ஆர்டிகல் வரும். அந்த காங்கிரஸ் முடிஞ்சு ஒரு மாசம் இல்லைன்னா 45 நாளைக்குள்ள அந்த ஜேர்னல் நம்ம காலேஜுக்கு வந்துடும். ஸோ லேட்டஸ்டா அந்த இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன்ல என்ன நடந்துச்சு, அதோட அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறது அந்த மேகசின்ல வித் டயக்ராம்ஸோட வந்துடும். ஸோ பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கும். ஸோ லைப்ரரி இஸ் ஒன் ஆஃப் தி வெரி குட் அசட் ஃபார் டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். அதில் மேனேஜ்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல்ஸுக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் கட்டுறாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் லேபரட்டரிஸ். எப்படி நம்ம காலேஜ் வந்து தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்குள்ள வருதோ அதே மாதிரி என்சிடியுடைய கண்ட்ரோல்லையும் வருது. ஸோ அவங்க நார்ம்ஸ் படி சில லேபரட்டரிஸ் நம்ம வச்சிருக்கணும். அந்த லேபரட்டரிஸுக்கு தனியாக ஒரு பிளாக், அதுக்குள்ள என்னென்ன லேபரட்டரிஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். அனாட்டமி ஃபிசியாலஜி லேப், எஜுகேஷன் டெக்னாலஜி லேப், கம்ப்யூட்டர் லேப், ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் லேப், ஸ்போர்ட்ஸ் மெடிசின் லேப், ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. அடுத்தது பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் இண்டோர் ஸ்டேடியம். இது இங்க காலேஜ் கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா இந்த ஸ்டேடியத்துல தான் 6 வருஷம் இந்தியன் வாலிபால் டீம் இருந்து பிராக்டிஸ் பண்ணி பல இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸுக்கு போனாங்க. நீங்க இப்ப அந்த படத்துல பார்த்துருக்கீங்க பாருங்க, அவங்க எங்க ஃபவுண்டர் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் வந்து இந்தியன் டீமுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கப்படுறார். கீழே டாரா ஃபிளெக்ஸ் கிரவுண்டு. ஃபவுண்டருக்கு பின்னாடி இப்போதைய பிரசிடென்ட் சேர்மன் திரு பாலசுப்ரமணியன் ஆதித்யன் வந்து அவர் நடந்து வர்றார். இந்தியன் டீமோட அவங்களுடைய இன்ட்ராக்ஷன். ஸோ இங்கேயே 6 வருஷம் தங்கியிருந்து கேம்பஸுக்குள்ளே தங்கியிருந்து இங்கேயே பிராக்டிஸ் பண்ணி அது ஒரு பெரிய கோல்டன் பீரியட் ஆஃப் டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். அந்த டாரா ஃபிளெக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா உடன் ஃப்ளோரிங் பேஸ்கெட் பால் ஆடலாம். பாருங்க வாலிபால் இன் ஆக்ஷன். அதே மாதிரி ஒரு பாஸ்கெட் பால் கான்கிரீட் கோர்ட், ஃபிளட் லைட், ஹாக்கி கிரவுண்ட், பால் பேட்மிண்டன் கோர்ட், டென்னிஸ் கோர்ட், கொக்கோ கோர்ட்,
ஹேண்ட்பால் கோர்ட், அந்த இண்டோர் ஸ்டேடியத்திலேயே நாங்கள் ஷட்டில் பேட்மிண்டன் போட்டிருக்கோம். அதில் ரெகுலராக வந்து வெளியில இருந்தும் வந்து கொஞ்சம் பேர் விளையாடிட்டு போறாங்க. அடுத்தது கிரிக்கெட் நெட்ஸ், இது 400 மீட்டர் ஸ்டாண்டர்ட் ட்ராக். இதுல பல வருஷம் தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இன்டர் காலேஜ் மீட் நடத்தியிருக்கோம். திருச்செந்தூர் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட், எஜுகேஷன் ஜோன், சாயர்புரம் ஜோன், தூத்துக்குடி ஜோன் மீட் எல்லாம் இங்க எடுத்து நடத்தியிருக்கோம். அதே மாதிரி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காம்படிஷன்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி அத்லெட்டிக் காம்படிஷன்ஸ் எல்லாம் இதே கிரவுண்ட்ல நடத்தியிருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் செலிப்ரேட்டட் 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளி. அதுக்கு ஞாபகார்த்தமா சேர்மன் வந்து 2 வாலிபால் கோர்ட்டு, 2 கபடி கோர்ட்டு ஃபிளட் லைட் கட்டி கொடுத்தாரு. அது இப்போ ஃபுல் ஆக்சுவல் காலேஜுக்குள்ள என்ட்ரு ஆன உடனே முதல்ல இருக்கிறது அந்த வாலிபால் கோர்ட்டும் கபடி கோர்ட்டும் தான், கபடி கோர்ட். அடுத்தது மென்னுக்கு தனி ஹாஸ்டல், விமனுக்கு தனி ஹாஸ்டல். இப்ப காலேஜுடைய வெரி குட் மெமரிஸ் நீங்க அந்த புக்கை தூக்கி பிடிச்சிருக்க பாத்தீங்க அப்படின்னா, திரு ஸ்ரீதர் இந்தியன் வாலிபால் டீம் கோச், இங்கேயே தங்கி இருந்து டீம் கோச் பண்ணார். அவரை நாங்க ஒரு காலேஜ் டேக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தோம். அன்னைக்கு அவர் வந்திருந்த காட்சி தான் இது. பாத்தீங்கன்னா நடராஜன் இப்ப கஸ்டம்ஸ்ல இருக்காரு, இன்டர்நேஷனல் அத்லீட், நல்ல ஸ்பிரிண்டர். அவர் வந்து ஒரு காலேஜ் டேக்கு சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு. அவரு வந்திருந்த ஒரு நிகழ்வு, கிராஜுவேஷன் டே எவ்ரி இயர் நடத்திடுவோம். அப்புறம் நிறைய டேஸ் நடத்துவோம், ட்ரக் அப்யூசி டே, அதாவது ஒரு ஆல்கஹால்னாலேயோ ஒரு ஸ்மோக்கிங்னாலேயோ ஒரு டெபோக்கானாலும் என்ன விதமான பேட் ஹெட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரையும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்க தான் நாளைக்கு போய் ஸ்கூல்ஸ்ல இதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அதனால அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்டை வர சொல்லி அந்த ட்ரக் அப்யூசிட்டி அன்னைக்கு அதை ஒரு லெக்சர் கொடுக்கும். அதே மாதிரி சிவந்தி ஆதித்தனாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு வந்து ஒரு 3 காம்படிஷன் நடத்தும். ஒன்னு மினி மாரத்தான் ரன் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஸ்போர்ட்ஸ் குயிஸ் ப்ரோக்ராம் ஃபார் காலேஜஸ் அண்ட் சிவந்தி கிரிக்கெட் டோர்னமெண்ட். இந்த 3 வந்து சிவந்தி ஆதித்தனாருடைய பர்த்டே செப்டம்பர் 24 வச்சு அந்த டோர்னமெண்ட் காம்படிஷன்ஸ் நடத்துவோம். அதுல ஒரு சீன் தான் மினி மாரத்தான் ஸ்டார்டிங். இது சிவந்தி ஸ்போர்ட்ஸ் குயிஸ் காம்படிஷன், இது சிவந்தி கப் கிரிக்கெட் டோர்னமெண்ட், இது தமிழ்நாடு பிசிக்கல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இன்டர் காலேஜ் வாலிபால் டோர்னமெண்ட் இன்டோர்ல நடத்துறது. அந்த டாராஃபிளெக்ஸ்ல, டாராஃபிளெக்ஸ் ஃப்ளோரிங்ல அந்த இன்டர் காலேஜ் வாலிபால் டோர்னமெண்ட் நடத்தின ஒரு நிகழ்வு. அதே மாதிரி தமிழ்நாடு பிசிக்கல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இன்டர் காலேஜ் கபடி டோர்னமெண்ட் நடத்தணும் இன்டோர்ல மேட்ல. சோ அந்த ஒரு நிகழ்வு. இது இன்டர் ஸ்கூல் பேட்மிண்டன் டேபிள் டென்னிஸ் டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் ஜோன் ஏதாவது ஒரு ஸ்கூல் எடுத்திருப்பாங்க. எல்லா கேம்ஸும் நடத்துறதுக்கு நம்ம காலேஜ் சூட்டா இருக்கு அப்படின்ட்டு அவங்க இங்க வந்து நடத்தி தர சொல்லுவாங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸே பிபிஎட் எம்பிஎட் ஸ்டூடெண்ட்ஸே எஃப்இல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் எல்லா கிரவுண்ட்ஸும் மார்க் பண்ணி அஃபிஷியேட்டிங் முதல் கொண்டு எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸே ஃபாலோ பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இப்ப அந்த படத்துல பாத்துட்டீங்கன்னா அந்த லெப்ட் கார்னர்ல பாருங்க, டேபிள் டென்னிஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் அபிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா 3 கோர்ட் பேட்மிண்டன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் அபிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இண்டிபெண்டன்ஸ் டே, அது மாதிரி ஆனுவல் லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்ப்னு சொல்லி தேரிக்குடியிருப்புல நடத்துவோம். பிபிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஒரு 5 டேஸ் கேம்ப் நடக்கும். இதோட மெயின் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை கொண்டு வர்றதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துவோம். இது ஆனுவல் ட்ராக் அண்ட் ஃபீல்ட் மீட், மார்ச் பாஸ்ட், அசம்பிளி ஆஃப் ஆத்லீட்ஸ். அதே மாதிரி இந்த காலேஜ் ஆரம்பிச்ச உடனே இந்த புது ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, ஃபர்ஸ்ட் இயர் பிபிஎஸ், ஃபர்ஸ்ட் இயர் பிபிஎட், ஃபர்ஸ்ட் இயர் எம்பிஎட், எஃப்இல். இவங்களுக்கு இந்த செகண்ட் இயர்ஸுக்கு போன பையங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை இடத்துல வெல்கம் பார்ட்டி அப்படி இப்படின்னு நடத்துவாங்க. நாங்கள் என்ன பண்றோம்னா வெல்கம் ட்ராக் அண்ட் ஃபீல்ட் மீட்னு சொல்லி ஒரு மீட் நடத்துவோம். அவங்கள்ட்ட இருந்து என்ட்ரிஸ் வாங்கி எல்லாமே அந்த
ஏற்கனவே இருக்கிற சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ட்ரிஸ் வாங்கி ஒரு மீட் மேனுவல் அடிச்சு ஒரு ஃபுல் டே ஒரு வெல்கம் ட்ராக் அண்ட் ஃபீல் மீட். அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, புதுசாக வந்திருக்க பையங்களுக்கு என்னென்ன டேலண்ட் அத்லெட்டிக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத அதில் கண்டுபிடிச்சிடணும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது ப்ராஜெக்ட் ஸ்போர்ட்ஸ் மீட். ஒவ்வொரு கிளாஸும் வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்போர்ட்ஸ் மீட் கம்பல்சரியாக நடத்தணும் ஒவ்வொரு கிளாஸும். ஸோ நாலுல இருந்து அஞ்சு ப்ராஜெக்ட் ஸ்போர்ட்ஸ் மீட் வந்துடும், அப்புறம் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் மீட் வந்துடும். ஸோ பையங்களுக்கு வந்து கோர்ஸ் முடிச்சு போகும்போது ஒரு 6 முதல் 7 ஸ்போர்ட்ஸ் மீட்டு நம்ம பையங்களுக்கே நடத்திடுவாங்க. இது போக வெளியே ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்தணும். ஸோ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே 29th of August, பர்த்டே ஆஃப் தயான்சந்த். நம்ம பார்லிமெண்ட் ஆக்ட் படி அந்த 29th August வந்து இட் இஸ் டிக்ளேர்ட் ஆஸ் அ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே. அது வந்து ஒவ்வொரு தடவையும் செலிப்ரேட் பண்ணுவோம். ஒரு டோர்னமெண்ட் நடத்தி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை இன்வைட் பண்ணி வில் கண்டக்ட் தி ப்ரோக்ராம். வி கண்டக்ட் தீபாவளி செலிப்ரேஷன்ஸ். எல்லா மத நல்லிணக்கத்துக்காக எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் நடத்துவோம். தீபாவளி செலிப்ரேஷன்ஸ், பொங்கல், கிறிஸ்மஸ், காலேஜ் டே ப்ரோக்ராம். இந்த காலேஜ் டே ப்ரோக்ராமில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து சில ஐட்டம்ஸ் கொடுத்துருப்போம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இது ஒரு காலேஜ் டேயில் நடந்த ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம். இது இன்னொரு காலேஜ் டேயில் நடந்த டான்ஸ் ப்ரோக்ராம். இது காலேஜ் டே அன்னைக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ், ஹேண்ட் ஸ்பிரிங், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஸ்பிளிட் வால்ட், இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எல்லாம் பிபிஎட் எம்பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஜிம்னாஸ்டிக்ஸ்ல ஏர் டைவ், ஜிம்னாஸ்டிக்ஸ்ல ஏர் டைவ் 2, இது கிராஸ் டைவ், ஒருத்தர் ஒருத்தர் மேல போறது. மால்கம்ல ரோப் மால்கம் இருக்கு, போல் மால்கம் இருக்கு. ஸோ அந்த மால்கம் வந்து ஒரு ரெகுலர் ப்ரோக்ராம் பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜ்ல. அதுல ரோப் மால்கம் ஒருத்தர் செய்யறார், நம்ம ஸ்டூடெண்ட் தான், எம்பிஎட் ஸ்டூடெண்ட். இது போல் மார்க்கத்தில் ஒரு எம்பிஎட் ஸ்டூடெண்ட் சேர. இந்த ரோ மார்க்கத்திலேயே பிரமிட், அதில் எம்பிஎட்ஸும் இருக்காங்க, பிபிஎட்ஸும் இருக்காங்க. போல் மார்க்கத்தில் ஒரு பிரமிட், ஹியூமன் பிரமிட், இதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்காங்க. எஃப்ல இருந்து, எம்பிஎட்ல இருந்து, பிபிஎட்ல இருந்து எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த வருஷம் கோவிட்னால பாதிக்கப்பட்டுச்சு, இல்லைன்னா பிபிஎஸ் இந்த வருஷம் பிரமிட்ல வந்திருப்பாங்க. டபுள் பிரமிட். டேப்லோ, இது நிலை காட்சின்னு சொல்றது. நிலைக்காட்சி அப்படிங்கிறது ஒரு ஏதாவது ஒரு தீமை எடுத்துட்டு அந்த தீமை வச்சு, ஏன்னா நம்ம ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்திலையும் ரொம்ப ஆர்வம் உண்டு, கல்வியிலையும் நம்ம ஆர்வம் உண்டு, ஸ்போர்ட்ஸ்லையும் ஆர்வம் உண்டு. அந்த மூணையும் காமிக்கிறதுக்காக மூணு விதமான டேப்லோ போட்டிருந்தோம். அடுத்தது டெய்லி டெய்லி தந்து 75வது ஆண்டை செலிப்ரேட் பண்றதுக்காக அதுக்கு ஒரு மெமரமா இதா ப்ரோக்ராமா போட்டு டேப்லோ போட்டிருந்தோம். இதுல நடராஜன் வந்து ஒரு ஸ்பிரிண்டர் வந்திருந்தாரு, ஸ்போர்ட்ஸ் மீட் சொன்னா காலேஜ் டைக்கு. ஸோ அவருடைய ஹானர் பண்றதுக்காக ஒரு ஸ்பிரிண்ட் ஆக்டிவிட்டியை அவருக்கு போட்டு காமிச்சோம். நிலை காட்சியா ஒர்க்கர்ஸ் யூனிட்டி, எவல்யூஷன் ஆஃப் மேன், சூரிய நமஸ்கார், ஒவ்வொரு பாஸ்டர், கடைசிய முக்கியமா பாயிண்ட் வரும் பிளேஸ்மெண்ட். டாக்டர் சிவந்தியாதித்யநாத் காலேஜை பொறுத்த வரைக்கும் படிச்சு முடிச்ச இந்த பையனும் வந்து இதுவரைக்கும் வேலை இல்லை அப்படிங்கறது யாரையும் ஃபோன் பண்ணியோ கடிதங்களையும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஒரு 8ல இருந்து 10 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வருஷம் பிப்ரவரி மார்ச்ல வந்து அவங்களுக்கு தேவையான பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸை அவங்க ரெக்ரூட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறது கிடையாது. எஸ்பெஷலி விமனுக்கு வந்து தி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் மோர். அதே மாதிரி ஃபீ கன்செஷன், பிபிஎட் அட்மிஷன்ல ஃபார்ம் 3 வாங்கினவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ்ல ஒரு 50% கன்செஷன் உண்டு. கோவிந்தமால் ஆதித்யநாத் காலேஜ் இல்லைன்னா ஆதித்யநாத் காலேஜில் வந்து படிச்சு முடிச்சுட்டு இங்கே பிபிஎட் வந்தா அவங்களுக்கும் டியூஷன் ஃபீஸ்ல கன்செஷன் உண்டு.
அதே மாதிரி எம்பிஎட்ல பிபிஎட் நம்ம காலையில முடிச்சுட்டு எம்பிஎடுக்கு வந்தா அதுக்கு 50% கன்செஷன் உண்டு. எம்ஃபில்லும் இங்கேயே எம்பிஎட் முடிச்சு எம்ஃபிலுக்கு வந்தா 50% உண்டு. இதுல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துறேன், இது என்ன சார் சாதிக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். நல்லா கேட்டுங்க, ஒரு பையன் பிபிஎஸ்க்கு உள்ள வர அப்படின்னா அவனுக்கு வயசு 17 இல்லைன்னா 18 இருக்கும். 3 வருஷம் படிக்கிறான், 20 வயசு. அடுத்த வருஷம் 2 வருஷம் பிபிஎட் படிக்கிறான், 5 வருஷம். 5 வருஷமும் அவன் சின்சியரா இருந்து அவன் ஒரு கேமை செலக்ட் பண்ணி படிச்சிட்டான்னா அவன் பெரிய சாதனைகளை உருவாக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம காலேஜில் பிபிஎட் எம்பிஎட் எம்ஃபில் 5 வருஷம் படிச்சவங்க டிஎன்பிஎல்ல தூத்துக்குடி பேட்ரியா ஸ்கீம்ல ஒருத்தர் விளையாடிட்டு இருக்காரு. அதே மாதிரி எங்க சேர்மனுடைய டீம் சூப்பர் கில்லிஸ் டீம்ல ஒருத்தர் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு டிஎன்பிஎலுக்கு, அவர் நம்ம காலேஜ்லயே ஸ்டாஃபா இருக்காரு. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இங்க ட்ரைனிங் எடுத்தவங்க சப் இன்ஸ்பெக்டர்ஸ், கஸ்டம்ஸ், பிசிக்கல் டைரக்டர்ஸ், யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், இந்த மாதிரி பல விதமான போஸ்டிங்க்கு போயிருக்காங்க. அதனால இந்த 5 வருஷத்துக்கு நீங்க வந்து பயனுள்ளதா அந்த பையனோ பொண்ணோ செலவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா 5வது வருஷம் மாத்திரலாம். பிளஸ் அந்த 5 வருஷத்துல 2 வருஷம் யூனிவர்சிட்டி ரெப்ரசன்ட் பண்ணிட்டா அந்த சர்டிபிகேட்டை வச்சு என்ஐஎஸ் போலாம், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், பெங்களூர்ல இருக்கு, காந்தி நகர்ல இருக்கு, பட்டியாலாவில் இருக்கு, கல்கட்டாவில் இருக்கு. அதில் போய் என்ஐஎஸ் முடிச்சு டிப்ளமா ஒரு அந்த கேம்ல முடிச்சுட்டு வந்தாச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர், கோச்சஸ், இந்த மாதிரி பல பொசிஷனுக்கு வரலாம். ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட் யூஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. ஸோ இதுதான் இங்க பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜ பத்திய ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். நீங்க மற்றபடி எந்த வேணாலும் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு பண்ணலாம். இப்போ இந்த காலேஜுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத என் கல்லூரி பேராசிரியர் திரு கணேஷ் அவர்கள் விவரிப்பார். வணக்கம். ஸோ நீங்க வந்து கூகுள் ப்ரௌசர்ல போய் டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அடிச்சிங்கன்னா ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட்ல உள்ளது பாத்தீங்கன்னா www.drscp.org, அதுதான் நாங்கள் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். அதான் எங்க காலேஜோட அஃபீஷியல் வெப்சைட் அட்ரஸ். ஸோ அந்த இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகும், எங்களோட காலேஜோட வெப்சைட்டுக்குள்ள போகும். ஸோ இதில் நான் காலேஜோட இமெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், ஃபோன் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது குறிஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் எங்கள் காலேஜோட வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைன் அப்படியே உள்ள என்டர் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு என்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் ஒரு பேஜுக்கு போகும். அதாவது என்னன்னா மெயின் பேஜ், வெப்சைட்டோட மெயின் பேஜ் போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆரோ போட்டு அதுல வந்து ஒரு இது இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது என்னன்னா அப்ளிகேஷன், அதாவது இது வந்து அப்ளிகேஷன் வந்து இப்போ ஒரு குறை பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். ஸோ அஃபீஷியலா இன்னும் யூனிவர்சிட்டியில போர்ட்டல் ஓபன் பண்ணல. ஸோ அது ஓபன் பண்ண பிறகு இந்த நாங்க வந்து யூனிவர்சிட்டியில இருந்து அப்ளை பண்றதுக்கு எப்படி ப்ரொசீஜர் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதா. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் கண்டென்ட்ட சொல்லிடுறேன். ஸோ இதுதான் அந்த என்கொயரி ஃபார்ம் ஃபார் அட்மிஷன் 2021 அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோர்ஸ் படிக்க போறீங்க, ஒரு ப்ரீஃப் டீட்டெயில் கேட்கும் உங்களை பற்றி இண்டிவிஜுவலாக. ஸோ இதில் வந்து சில கோர்ஸுக்கு என்னென்ன, அதாவது நீங்கள் அடிஷ்னலாக ஜெராக்ஸ் காப்பீஸ் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். இது வந்து அப்ளிகேஷன் என்கொயரி ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்லிடுது. ஸோ இதில் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஏற்கனவே சார் சொன்னாங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் என்ன அப்படின்னா எல்லா விதமான கோர்ஸுக்கும் மெடிக்கலாக ஒருத்தர் ஃபிட்டாக இருந்தால் தான் இந்த பிபி இஎஸ்ஆ இருக்கட்டும், பிபிஎடா இருக்கட்டும், எம்பிஎடா இருக்கட்டும், எம்ஃபிலா இருக்கட்டும் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது. ஸோ அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்க. அதே மாதிரி டாக்டர் முடிச்சு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து அந்த சிக்னேச்சர் போடக்கூடிய அத்தாரிட்டிலேருந்து நம்ம இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி எங்களுக்கு அனுப்பலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்டாக இருக்கிறதுனால நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எங்கேயும் ஒரு டாக்டர்கிட்ட நிற்க முடியாது. அதனால நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ரிஜிஸ்டர்ட் டாக்டர்கிட்டே நீங்கள் வாங்கி இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை அனுப்பலாம்.
ஸோ அப்புறம் இந்த பிபிஎஸ் அப்படிங்கிற கோர்ஸுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பீஸ் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண பிறகு வைக்கணும் அப்படிங்கிறதா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. 10th மார்க் ஷீட்டு, பிளஸ் 2 மார்க் ஷீட்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஆதார் கார்டு, ஸ்போர்ட்ஸ் பார் கேம்ஸ் ரெப்ரஸன்டேஷன் சர்டிஃபிகேட்ஸ். இதில் நீங்கள் ஒரு கேமுக்கு விளாண்டுருக்கலாம் ஜோனில், இன்னொரு கேமில் டிஸ்ட்ரிக்ட் விளாண்டுருக்கலாம், ஸோ இன்னொரு கேமில் ஸ்டேட் விளாண்டுருக்கலாம். ஸோ நீங்கள் எதுலாம் விளாண்டுருக்கீங்களோ, டிஃப்ரெண்ட் கேம்ஸாக இருக்கலாம், எந்தெந்த லெவலில் விளாண்டுருக்கீங்களோ அதில் உள்ள எல்லா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டையும் அதில் ஒரு ஜெராக்ஸு, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனோட எங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ் இருக்கணும், நீங்கள் 12th எடுத்த மார்க்கு, அது போக உங்களோட கேம்ஸ் ரெப்ரஸன்டேஷன், இந்த ரெண்டையும் நாங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொன்னோம். எங்கள் காலேஜில் மொத்தம் பிபிஎஸ்ல 50 சீட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு எங்களுக்கு. ஸோ இதில் பிபிஎஸ்க்கு வந்து இந்த லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 30th தான். ஸோ 30th முடியுது. ஸோ அது முடிஞ்சதுக்கு பிறகு எந்த அப்ளிகேஷனையும் நாங்கள் ரிசீவ் பண்ண மாட்டோம், எங்களுக்கு அதுக்குள்ள அத்தாரிட்டி கிடையாது. இன்னொரு சிட்டில் அந்த டெட்லைன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் பிபிஇஎஸ், அதாவது 12th முடிச்சுட்டு வந்தவங்க எங்கள் காலேஜில், அதாவது சிவந்தி ஆதினார் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, அந்த என்கொயரி அப்ளிகேஷன் ஃபார்ம், மெடிக்கல் ஃபிட்னஸ் ஆகும், இது எல்லாமே எங்களுக்கு ஸ்கேன் பண்ணி எங்களோட மெயிலுக்கு அனுப்பிச்சிருந்தேன். எங்கள் மெயில் ஐடி வந்து doctor@aacp.edu.in அப்படிங்கிறத எங்களோட இமெயில் ஐடி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிபிஎட், இதில் பிபிஎடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th பிளஸ் 2, நீங்கள் டிகிரி முடிச்சு வர்றதுனால உங்களோட யூஜி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னா டிகிரி சர்டிஃபிகேட், அது போக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ரெப்ரஸன்டேஷன். ஸோ நீங்கள் வந்து 12th முடிச்சு ஒரு பிஎஸ்சி அதெல்லாம் பிஏ ஏதாவது ஒரு டிகிரி கோர்ஸ் வேற ஒரு காலேஜில் படிச்சிருப்பீங்க, ஃபிசிகலைசேஷனில் படிக்காமல், ஸோ அதுக்கு அப்புறம் இங்கே வந்து ஃபிசிகலைசேஷன் டீச்சராக வரணும் அப்படின்னா அந்த பிபிஎட் கோர்ஸ் படிக்கலாம். அதுக்குள்ள இந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்குறோம், என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிஎட், ஸோ இதில் 10th 12th யூஜி டிகிரி நீங்கள் முடிச்சு வர்றதுனால, முடிச்சிருப்பீங்க பிபிஎட் படிச்சதுனால, ஸோ அதனால் பிபிஎடோட ப்ரொவிஷனல் நல்லா டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ரெப்ரஸன்டேஷன். ஸோ இதில் ஏற்கனவே சார் சொன்னாங்க ஃபீ கன்செஷன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக இதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி ரெப்ரசன்ட் பண்ணிருந்தோம்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸில் ஒரு 50% ரிடக்ஷன் இருக்கும், ஃபீ கன்செஷன் இருக்கும். ஸோ அந்த இதுக்காக தான் இந்த இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபில் கோர்ஸ், ஸோ இந்த எம்ஃபில்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பியர் முடிச்சு வர்றதுனால அது முன்னாடி உள்ள எல்லா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஜெராக்ஸ் காப்பீஸும் இருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட ஆதார் கார்டு, ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ரெப்ரஸன்டேஷன் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாம் வச்சு நீங்கள் எங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ இது வந்து எங்களோட காலேஜில் எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்குள்ள அந்த ப்ரொசீஜரை நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ வெப்சைட் அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், காண்டாக்ட் நம்பரும் அந்த மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 04639245110. ஸோ இந்த நம்பரில் நீங்கள் ஆஃபீஸில் எப்போ கூப்பிட்டாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, என்ன டீட்டெயில்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ. அடுத்தபடியாக உங்களிடம் வந்து விவாதிக்கிறதுக்கு வந்து எஜுகேஷன் துறையை சார்ந்த பேராசிரியை வசந்தி வினோலியா வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க கல்வியல் துறை சம்மந்தப்பட்ட விவாதங்களை உங்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். Thank you.
A very good morning to one and all present here. First of all, I pay my sincere respect to our beloved founder who is residing in our hearts now and forever, Chinnaya Padmasri Dr. B. Sivandi Adithan. It is by his tremendous effort that today we are producing a number of efficient students to the society. With the blessing of our most respected Ilayaya, Sri S. Balasubramanian Adithanaya, Chairman of Dr. Sivandi Adithana College of Education, I am very proud, honored to take part in this event. The significance of today's program is Career Guidance, which is jointly hosted by Daily Tandi newspaper and Dr. Sivandi Adithana Group of Institutions every year. It has also helped many students to get into their dream careers. Finally, I extend my sincere thanks to Dr. B. Swamidas, principal of our college, for giving the wonderful opportunity, and my special thanks to our webinar coordinator, Dr. H. Goyadri Ma'am, Assistant Professor of Physical Science, Dr. Sivandi Adithana College of Education. Now let us start the presentation. வெற்றி என்பது ஒரு உன் நிழல் போல, நீ அதை தேடி போக வேண்டியதில்லை. நீ வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும் போது அது உன்னுடனே கூட வரும் என்ற மொழிகளுக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? முன்னாள் ஜனாதிபதியும் மாணவர்களுடைய நாயகனுமான எழுச்சி நாயகனுமாக திகழ்கின்ற டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள். டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய சிறப்பு இன்னும் ஒன்று என்றால், அவர்கள் ஜனாதிபதி என்ற அந்த உயரிய பதவியை விட தன்னை ப்ரொஃபஸர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் என்று அழைப்பதையே அவர் சந்தோஷம் கொள்பவராகிறார். இத்தகைய சிறப்பு மிக்க ஆசிரியராக நீங்களும் வேண்டுமா? நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறோம். Do you aspire to become a great teacher? Yes, teacher. The term teacher, T is for treasure of rich knowledge. E is for employee personality. A is for adaptability in life situation. C is for committed professional. H is for having self-confidence and self-esteem. E is for emotionally balanced and best teacher. And the word R indicate responsibility and honest approach in life. Now let us see about the courses that are available to become a teacher. Pre-primary teacher education program Montessori DPSE ஆக வழங்கப்படுகிறது. Primary teacher education program DTED ஆக வழங்கப்படுகிறது. Secondary teacher education program BEd and integrated BEd ஆக வழங்கப்படுகிறது. Vocational teacher education program physical education and arts music இவர்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. 12th முடிச்ச உடனே என்ன படிக்கலாம் என்று மனதில் ரொம்ப குழப்பம் இல்லையா? நீங்கள் ஆசிரியராக கனவு காணுங்கள், உங்கள் கனவு மெய்ப்பட வாருங்கள். ப்ரீ பிரைமரி டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம், இதற்கு பிளஸ் டூ முடித்திருக்க வேண்டும். த டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் இஸ் 1 இயர். மெனி இன்ஸ்டியூட் இம்பர்ட் ட்ரைனிங் ஃபார் 2 இயர்ஸ். இது சர்டிபிகேட் ஆகவோ டிப்ளமா கோர்ஸ் ஆகவோ வழங்கப்படுகிறது. இவர்கள் எல்கேஜி அண்ட் யூகேஜியில் ஆசிரியராக அமர்த்தப்படுவார்கள். டிப்ளமா இன் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் டிபிஎஸ்சி 2 இயர்ஸ் கோர்ஸ் ஆக வழங்கப்படுகிறது. இதற்கு பிளஸ் டூ முடித்து நீங்கள் 50% மதிப்பெண்ணோடு வெற்றி பெற்றிருக்க வேண்டும். மேலும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூஜி இவர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு. இவர்களும் எல்கேஜி அண்ட் யூகேஜியில் ஆசிரியராக வரலாம். There is no need of TET CTET in DPSE. இவர்களுக்கு TET CTET DPSE எதிலையும் தேர்ச்சி தேவையில்லை. TET அப்படி என்பது ஸ்டேட் லெவல்ல நம்ம வேலை பார்க்கலாம். CTET அப்படிங்கிறது சென்ட்ரல் லெவல் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் ஆகும். இத்தகைய எல்கேஜி அண்ட் யூகேஜி லெவலில் பணிபுரியக்கூடிய ஆசிரியருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு.
ஏனெனில் மாணவர்கள் ஆசிரியரை மிகவும் விரும்புவார்கள். ஒரு ஆசிரியர் அன்றைக்கு பணிக்கு வரவில்லை என்றால் மாணவர்கள் அழுதே விடுவார்கள். இல்லது ஆசிரியர் வேற செக்ஷனுக்கு சென்றாரேயானால் இவர்களும் அந்த செக்ஷனுக்கு செல்வதற்கு ஆசைப்படுவார்கள். மேலும் இவர்களோட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா ஆசிரியர் ரொம்பவும் மாணவர்களால் விரும்பப்படுவார். இதை விட வேற என்ன சிறப்பு வேண்டியிருக்கும்? பிரைமரி டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டீடெயிலாக 2 வருட கோர்ஸாக வழங்கப்படுகிறது. இதில் +2 முடித்து 50% மதிப்பெண்ணோடு வெற்றி பெற்றிருக்க வேண்டும். எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி உங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு. இவர்கள் 1-5 வரைக்கும் இவங்க வந்து என்ன செய்யலாம், கிளாஸ் எடுக்க அனுமதிக்கப்படுவார்கள். இவர்களுக்கு டெட் எக்ஸாமினேஷனும் சிடெட் எக்ஸாமினேஷனும் இவர்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல், எய்டட் ஸ்கூல் இவர்கள் இதில் ஆசிரியராக அமர்த்தப்படுவார்கள். டெட் அப்படிங்கிறது ஸ்டேட் லெவல்ல உள்ள ஸ்கூல்ஸ்ல வேலைக்கு செல்லலாம். சிடெட் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் இதுல நீங்க கேந்திர வித்யாலயா போன்ற எல்லா இடங்களிலும் நீங்கள் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் இதில் ஆசிரியர் மிகவும் சிறந்தவராக கருதப்படுவார். ஏனெனில் எத்தகைய பெரிய வல்லுநர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஜீனியஸ் எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருப்பவருடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லை விட குழந்தைகள் என்ன சொல்வார்கள், என் ஆசிரியர் சொல்வதே சரியானது என்று ஆசிரியரை உயர்த்துவார்கள். இதில் இந்த ஆசிரியருக்குரிய தனிச்சிறப்பு ஆகும். செகண்டரி டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இது இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஆக பிஏ பிஎஸ்சி அலாங் வித் பிஎட் ஆக 4 இயர்ஸ் ஆக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 12th ஸ்டாண்டர்டோட நீங்க 50% மார்க்குடன் நீங்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இதில் 12th ஸ்டாண்டர்ட் 50% மார்க் அண்ட் தென் நீங்கள் ஒரு டிகிரி நீங்கள் கண்டிப்பாக பிஏ ஆர் பிஎஸ்சி நீங்க பெற்றிருக்க வேண்டும். அதனுடன் பிஎடாக இது வந்து உங்களுக்கு தரப்படுகிறது. பிஎஸ்சி பிஎடாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த 4 இயர்ஸ் ட்ரைனிங் முடித்தவுடன் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி கிளாஸஸ் எடுக்க அனுமதிக்கப்படுவார்கள். நீங்கள் டெட், சிடெட் அண்ட் டிஆர்பி லெவல்லையும் எக்ஸாம் எழுத அனுமதிக்கப்படுவீர்கள். அண்ட் டெட் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டேட் லெவல்ல வந்து நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆக வேண்டும். அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல சிடெஸ்ட் எழுதலாம். அண்ட் தென் நீங்கள் பிஜி முடித்தவராக இருந்தால் டிஆர்பி எக்ஸாமினேஷன் எழுதலாம். யூஜி முடித்தவர்களுக்கு டெட் எக்ஸாமினேஷனும் பிஜி முடித்தவர்களுக்கு டிஆர்பி எக்ஸாமினேஷனும் உண்டு. நீங்கள் இந்த இதுல மெரிட்டாக நீங்கள் அதில் சேர்ந்து கொள்ளலாம். மெரிட் என்ட்ரன்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் சம் அஸ் பர் த நார்ம்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன் என்ட்ரன்ஸும் உண்டு. இதுல இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஆக அந்த வெப்லிங்க் அட்ரஸ் கொடுக்கிறேன். எந்த காலேஜ்லனா பிஎட் இன்டகிரேட்டட் கோர்ஸ் வழங்கப்படுகிறது என்பது இந்த காலேஜ் அந்த வெப் அட்ரஸ் அந்த லிங்க் அட்ரஸ் நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்கள். மாணவர்களே, இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நான் தொடர்ந்து அந்த இன்டகிரேட்டட் காலேஜ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃபரிங் இன்டகிரேட்டட் கோர்ஸ் Arul College of Education and Shanmuga College of Education, Central University of Tamil Nadu, Arul College of Educational, the Gandhigramam, Nava College, Periyar Maniyamma University. இதெல்லாம் இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஆக 4 இயர்ஸ் வழங்கப்படுகிறது. நீங்கள் 12th முடித்தவுடன் நீங்கள் இன்டகிரேட்டட் கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். செகண்டரி டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் ப்ரோக்ராமாக 2 இயர்ஸ் கோர்ஸ் ஆக வழங்கப்படுகிறது. இதில் கிராஜுவேஷன் எனி டிகிரி ஒன்று முடித்திருக்க வேண்டும். ஹையர் குவாலிஃபிகேஷன் ஆகவும் இருக்கலாம். நீங்கள் மெரிட் பேசிஸில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். நீங்கள் இந்த பிஎட் முடித்தவுடன் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் செகண்டரி ஹையர் செகண்டரி கிளாஸஸ் எடுக்க தகுதியுள்ளவர்கள் ஆவீர்கள். நீங்களும் நீட் டு குவாலிஃபை கண்டிப்பாக டெட், சிடெட் அண்ட் டிஆர்பியில் நீங்கள் கண்டிப்பாக எழுத வேண்டும். யூஜியாக இருந்தால் இந்த டெட் எழுதலாம் அண்ட் பிஜியாக இருந்தால் டிஆர்பி டெட்டில் வெற்றி பெற வேண்டும். மேலும் அந்த ஓசிஏ சார்ந்தவர்களுக்கு 50% மதிப்பெண் எதிர்பார்க்கப்படுகிறது. பிசி பிசிஎம்ஏ சார்ந்தவர்களுக்கு 45% எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் தென் எம்பிசி
DNC சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்கள் 43% எதிர்பார்க்கப்படுகிறது. எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் 40% மினிமம் மார்க்காக எதிர்பார்க்கப்படுகிறது. பிஎட் அட்மிஷன் ப்ராசஸ் இன் கவர்மெண்ட் அண்ட் எய்டட் காலேஜ் இன் தமிழ்நாடு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த மெரிட் பேசிஸ்லயே இந்த தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ற காலேஜ்ல உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லயும் பேஸ்ட் ஆன் த மெரிட் அண்ட் தென் அவைலபிலிட்டி ஆஃப் த சீட், அந்த காலேஜ்ல எவ்வளவு சீட் அவைலபிள் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு அலாட் பண்ணி அட்மிஷன் கிடைக்கும். இந்த பிஎட் கோர்ஸ் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் த ரேங்கிங் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் காலேஜ், அதை பொறுத்த அமையும் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் உண்டு. Weightage of marks in counseling for B.Ed admission in Tamil Nadu Teacher Education University. Highest qualification aga neenga candidates enna senjirukano appadina with PGI irundal and the counseling process la candidate with PGI irundal avangalukku 4 years 4 mark kodukapadum. Idil enna na except the subject home science, economics, commerce, political science, sociology ivungalukku na actually B.Ed padike eligible e avangalukku PG, adanalu avargal alla matta padi na matta degree mudichavargalukku vande candidates with PG neengal vaithirundal avargalukku 4 madippengal alikkapadum. Neengal MPhil laaga irundal இருந்தால் 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அண்ட் தென் பிஹெச்டி கேண்டிடேட்ஸ் இருந்தால் உங்களுக்கு 6 மதிப்பெண் வழங்கப்படும். இந்த ஹையர் ஸ்டடிஸ்னா முடிச்சுட்டு நீங்கள் பிஎட் வரணும்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்கோரிங்ல மார்க் கொடுக்கப்படும். மினிமம் மார்க்ஸ் வந்து இன் பார்ட் 3 ஆஃப் த டிகிரி எக்ஸாமினேஷன்ல வந்து மேஜர் அலைடு சப்ஜெக்ட் இன்க்ளூடிங் பிராக்டிகல் டுகெதர் சேர்த்து அதில் மார்க் எடுத்துக்கொள்ளப்படும். An overview of syllabus of B.Ed course in Tamil Nadu. B.Ed education is referred to develop the child for future, illaya? So education appdin solumbodhu namma adu enna seiyrona education kuriya andha subject alagaga valangapadugirathu. Idhan moolamaga maanavargalaga இருக்கிற இவர்களை ஆசிரியர்களாக உயர்த்தப்படுகிறார்கள். என்ன கோர்ஸ்னா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா சைல்டுஹுட் அண்ட் க்ரோயிங் அப், கான்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன், லேர்னிங் அண்ட் டீச்சிங், லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம், அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் அண்ட் சப்ஜெக்ட், ஜெண்டர், ஸ்கூல் அண்ட் சொசைட்டி, பெடகாஜி ஆஃப் எ ஸ்கூல் சப்ஜெக்ட், நாலேஜ் அண்ட் கரிக்குலம், அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், கிரியேட்டிவ் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல், யோகா, ஹெல்த் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன், பிராக்டிக்கல் ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் இவையாவும் இதில் உண்டு. இதன் மூலமாக இந்த சப்ஜெக்ட் நான் வெறும் சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, எஜுகேஷன் சம்பந்தமாக இவ்வளோ சப்ஜெக்ட் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழங்கப்படுகிறது. இதன் மூலமாக இவர்கள் ஆசிரியர்களாக இந்த தரம் உயர்த்தப்படுகிறார்கள். Subjects available in B.Ed and eligibility criteria in Tamil Nadu. Minimum graduation UG is required for the following subject. இப்போ நான் சொல்ற இந்த சப்ஜெக்டுக்கெல்லாம் யூஜி டிகிரி இருந்தாலே நீங்கள் பிஎட் படிக்க இந்த தகுதியுள்ளவர் ஆவீர்கள். தமிழ், உருது, யூஜி எலிஜிபிலிட்டி, இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்கல் சயின்ஸ் அதாவது பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கல் சயின்ஸ், பாட்னி ஆர் ஜுவாலஜி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். Subject available in B.Ed. Post-graduation, PG is required for the following subject. என்ன subject இருக்குனா PG இருந்தா நீங்க B.Ed பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிஜி தேவை. எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், சோசியாலஜி, சைக்காலஜி, லாஜிக், இந்தியன் கல்ச்சர், ஃபிலாசபி இதுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிஜி இருந்தால்தான் பிஎட் பண்ண முடியும். List of subject offered under B.Ed course in our college. Dr. Sivanthi Adithanath B.Ed college பத்தி அதுல என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். நானும் ஒரு B.Ed college
சிவந்தி ஆயத்தனால படித்த ஒரு மாணவி தான் முன்னாள் மாணவி. அதில் வழங்கப்படுகிற கோர்ஸை நான் உங்களுக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், இதில் எல்லாம் யூஜி நீங்கள் முடித்திருந்தால் நீங்கள் பிஎட் பண்ண தகுதியுள்ளவர்களாவீர்கள். காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு பிஜி கண்டிப்பாக தேவை. இதில் இங்கிலீஷ் பிஏவாக இருக்கலாம், எம்ஏவாக இருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சி எம்எஸ்சி பிஇ ஆர் பிடெக் பிஇ முடித்தவர் கேன் ஆல்சோ அப்ளை. ஃபிசிக்ஸ் அப்ளைட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்ளைட் கெமிஸ்ட்ரி, இதில் ஏதேனும் ஒன்று இருந்தாலும் நீங்கள் பிசிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கொள்ளலாம், எஜுகேஷன் எடுத்துக்கொள்ளலாம். பாட்னி, ஜுவாலஜி, பிளான்ட் பயோடெக்னாலஜி, பிளான்ட் பயாலஜி, பயோடெக்னாலஜி, அட்வான்ஸ் ஜுவாலஜி இருந்தாலும் பயாலஜிக்கல் சயின்ஸ் குள் வரலாம் நீங்கள். காமர்ஸ்க்கு கண்டிப்பாக எம்காம் தேவை, எக்கனாமிக்ஸ்க்கு எம்ஏ கண்டிப்பாக தேவை. டாக்குமெண்ட், நீங்கள் சிவந்தி ஆதித்தனார் பிஎட் காலேஜில் நீங்கள் பிஎட் படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக என்னென்ன நான் கொண்டு வரணுங்கிறத நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். 10th 12th போர்டு எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் வேணும். மேலும் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. யூஜியாக இருப்பின் யூஜி, பிஜியாக இருப்பின் பிஜி கொண்டு வாருங்கள். காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. டிசி தேவை, காஸ்ட் சர்டிஃபிகேட் தேவை, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வாருங்கள். அண்ட் தென் உங்களுடைய போட்டோகிராஃப் ரெண்டு தேவைப்படுகிறது. கண்டிப்பாக வந்து அணுகுங்கள். அட்மிஷன் ப்ரொசீஜர் இன்னவர் காலேஜ், டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பிஎட் காலேஜில் அட்மிஷன் ஆன்லைன் வழியாகவும் செய்யலாம், நீங்கள் டைரக்டாகவும் வந்து அணுகலாம் எங்களை. இதனுடைய வெப்சைட் அட்ரஸ் சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். www.drsacedn.in. அண்ட் டைரக்டாக வருவது என்றால் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், திருநெல்வேலி ரோட், திருச்செந்தூருக்கு வாருங்கள். மொபைல் நம்பரை சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். 9486381123. அண்ட் காண்டாக்ட் நம்பர் லேண்ட்லைன் சொல்லுகிறேன், 04639242181, 04639220577. மாணவர்களை நோட் பண்ணி கொள்ளுங்கள். முதல்வர் அவர்களை அணுகுங்கள், டாக்டர் பி சுவாமிதாஸ் அவர்கள். எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் அலுவலகத்தை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு பிஎட், ஒரு தரமான ஒரு பிஎட் ஆசிரியராக வேண்டுமென்றால் கண்டிப்பாக டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பிஎட் காலேஜுக்கு வாருங்கள். Procedure to apply in online for our college. Online la eppadi apply pannugiradhu, website address ku sollungal, www.drsacedn.in. இந்த வெப்சைட்டுக்குள்ள நுழைந்து அப்ளை நவ் இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணுங்கள். இதில் நான்கு ஆப்ஷன்ஸ், நான்கு டயலாக் பாக்ஸ் வருகிறது. ஸ்டெப் ஒன், அப்ளிகன்ட் டீடைல ஃபில் பண்ணுங்கள். ஸ்டெப் டூ, காண்டாக்ட் உங்க டீடைல ஃபில் பண்ணுங்க. ஸ்டெப் த்ரீ, செலக்ட் ப்ரோக்ராம் கொடுங்க. ஸ்டெப் ஃபோர், செக் அவுட் ப்ராசஸ் கொடுங்க. சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய விண்ணப்பங்கள் சிவந்தி ஆதித்தனார் பிஎட் காலேஜுக்குள் என்டர் ஆகிவிடும். கெரியர் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் பிஎட் கோர்ஸ், பிஎட் படிச்சா உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். யூஜி முடித்து நீங்கள் பிஎட் முடித்தால் நீங்கள் எலிஜிபிள் ஆவீர்கள். எதற்கு? டு டீச் செகண்டரி கிளாஸஸ், 6 to 10 வரையிலான வகுப்புகளுக்கு நீங்கள் ஆசிரியராக செல்லலாம். அண்ட் லோவர் லெவல்லையும் நீங்கள் எடுக்கலாம். பிஜி வித் பிஎட், பிஜியோட நீங்கள் பிஎட் முடித்திருந்தால் நீங்கள் 11th 12th கிளாஸஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். லோவர் இந்த லெவல்லையும் எடுக்கலாம். பிஜி பிளஸ் எம்எட் இருந்தால் எலிஜிபிள் for assistant professor after completing NET or SET. முடித்தால் நீங்கள் விரிவுரையாளராக கூட செல்லலாம். And then, அது மட்டுமா? Government schools-ல, private school-ல ஆசிரியராக செல்லலாம், military schools, schools in abroad and self-employment. And after finishing BEd, you can work in tutors in coaching centers and tutorial centers and teachers in online tutorial, and experienced teachers can work as chief academic officers,
post secondary administrator and instructional coordinator, and then CEO, DEO, assistant education officers, doc resources, teachers, diet, etc. இப்படியாக உங்களுக்கான ஆசிரியர் என்ற ஒரு இதை விட மேலான வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஆசிரியராகவே முதலில் இருந்தார், அதன் பின்னர் ஜனாதிபதியாகவே உயர்ந்தார். இவ்வாறாக உங்களது அறிவு, திறமை, மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய உங்கள் உழைப்பிற்கு ஏற்ப நீங்கள் ஸ்கூல் டீச்சர், எஜுகேஷன் கன்சல்டன்ட், கண்டென்ட் ரைட்டர், ஆன்லைன் டியூட்டர், பிரின்சிபல் அண்ட் வைஸ் பிரின்சிபல், இன்ஸ்ட்ரக்டர், பிரைவேட் டியூட்டர், கவுன்சிலர், எஜுகேஷன் ரிசர்ச்சராகவும் நீங்கள் ஜொலிக்கலாம். வொகேஷனல் டீச்சர்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம், வொகேஷனல் டீச்சர்ஸ்க்கான எஜுகேஷனல் ப்ரோக்ராம் என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக எடுத்திருக்கிறேன். 1 year diploma or degree in physical education. Training courses to prepare teachers of music, dancing, painting, fine arts இவங்களுக்காக வழங்கப்படுகிறது. 1 year training courses to prepare teachers for home science, certificate courses in arts and craft, courses for preparing specialists in the teaching of English, ஹிந்தி அண்ட் ஜியோகிரபி இவங்களுக்காக வழங்கப்படுகிறது. ஸோ வொகேஷனல் டீச்சர்ஸ்க்கும் எஜுகேஷனல் ப்ரோக்ராம் வழங்கப்படுகிறது. அண்ட் அவர் கேம்பஸ் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பிஎட் காலேஜ் எடுத்துக்கொண்டால் அது 1995 உதயமானது, மற்றும் அதனுடைய சீரிய ஒழுக்கம் மற்றும் அதனுடைய சிறப்பான தரமான ஆசிரியர்களை கொண்டு அது இன்றும் வீறு கொண்டு எழுகிறது. மேலும் எம் காலேஜ் 12 ஏக்கர் நிலப்பரப்பில் மிக அழகான, நேர்த்தியான, சிறப்பான தோற்றத்துடன் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இங்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஒவ்வொரு வகுப்பறைகளும் அழகாக நவீன கட்டமைப்புடன் இங்கு காணப்படுகிறது. மேலும் எம்முடைய சிவந்தி ஆதித்தனா பிஎட் காலேஜ் NAC எனப்படும் தேசிய தர மதிப்பீட்டு குழுவால் B+ கிரேட் 2nd முறையாக பெற்று சிறப்புடன் செயலாற்றி வருகிறது. அறிவு, சிறந்த ஒழுக்கம், சமூக முதிர்ச்சி பண்பு ஆகிய சிந்தனை மிக்க ஆசிரியர்களை உருவாக்குகிறது. மேலும் டு லேர்ன், டு டீச் அண்ட் டு எலிவேட் என்ற உயரிய நோக்குடன் இது வீறு கொண்டு எழுகிறது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர்கள் மாணவர்களை செதுக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் என்பவர்கள் எவ்வாறாக சிறந்த ஆசிரியர்களாக மேம்படுகிறார்கள் என்பது நீங்கள் இங்கு உள்ள இந்த வகுப்பறை சூழல் மற்றும் அளிக்கப்படும் அந்த டெக்னாலஜி, அண்ட் தென் ஒவ்வொரு விதத்திலும் சிறந்த முறையில் மாணவர்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸோடும் கூட அமைந்த அந்த சூழல் ஆகியவை இந்த எஜுகேஷனல் டெக்னாலஜி மாணவர்கள், வருங்கால ஆசிரியர்கள் நல்ல ஒரு தொழில்நுட்ப அறிவை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் சீரும் சிறப்புமாக செயலாற்றி வருகிறது. சைக்காலஜி லேப் இது சிறப்பாக செயலாற்றி வருகிறது. மாணவர்களுடைய ஆளுமை திறனை வளர்ப்பதில் இந்த டெக்னாலஜி இந்த சைக்காலஜி லேப் ஒரு சிறந்த இடத்தை பெறுகிறது. மேலும் அதில் நிறைய இந்த பரிசோதனைகள் மற்றும் இதன் மூலமாக ஆசிரியர்கள் மேம்படுத்தப்படுகிறார்கள். மேலும் இந்த கம்ப்யூட்டர் லேப் இதன் மூலமாக வெறும் இந்த வகுப்பறை அந்த சூழல் மட்டுமல்ல, 3.5 மணிக்கு மேலாக அதுக்கப்புறம் மாணவர்கள் தம் திறனை தனித்திறனை வளர்க்கும் விதத்தில் இது இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர்கள் கம்ப்யூட்டர் தொழில்நுட்ப அறிவை பெறலாம். மேலும் அவர்கள் இந்த லைப்ரரியில் சென்று தனக்கு தேவையான அறிவை வளர்த்து கொள்ளவும் சிறந்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அவர் லைப்ரரி NCTE-இன் விதிமுறையின்படி 100 மாணவ மாணவியர் ஒரே இடத்தில் அமர்ந்து சிறப்பாக அறிவை பெறும்படியான நல்ல ஒரு இந்த சூழலில் அமைந்துள்ளது. மேலும் இதில் நிறைய மேகசின்ஸ், மேலும் ஆர்டிகல்ஸ், இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட நிறைய புக்ஸ் இதையாவும் இதனுடைய பெரிய சிறப்புகளாகும். மேலும் இன்ஃபிளிப்னெட் என்ற இணையதள வசதியுடன் கூடியது. இதன் மூலமாக உலகெங்கும் உள்ள நூலக புத்தகங்களை என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், எதிர்கால ஆசிரியர்கள் அதனை பெற்று பயன்பெற்று
அவர்கள் தம் அறிவை வளர்த்துக் கொள்ளும் விதத்தில் இது அழகாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சென்டர், மேலும் மியூசிக் கிளாஸஸ், இவர்கள் யாவும் அந்த நம்மளுடைய இந்த பண்பாட்டு கலாச்சாரத்தை ஆசிரியர்கள் உலகெங்கும் எடுத்து செல்லும் வகையில் இதில் தரமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது, மேம்படுத்தப்படுகிறார்கள். மேலும் யோகா மல்டி பர்பஸ் ஹால், நிறைய விதத்தில் மாணவ ஆசிரியர்கள் தம் ஆளுமையை வளர்த்து கொள்ளும் விதமாக இது சீரிய முறையில் செயலாற்றி வருகிறது. அழகான பிளே கிரவுண்ட் வசதியுடன் கூடியது. இதன் மூலமாக நிறைய விளையாட்டுகள் பற்றிய முறையில் ஆசிரியர்கள் மேம்படுத்தப்பட்டு இவர்கள் ஸ்டேட் லெவல், ஜோனல் லெவலையும் அவர்கள் விளையாட அனுமதிக்கப்படுகிறார்கள். இதன் மூலமாக ஆசிரியர்தம் விளையாட்டு திறன், ஆரோக்கியம் மேம்படுகிறது. மேலும் யோகா பிராக்டிஸ் இவையாவும் சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கேண்டீன் ஆரோக்கியமான நல்ல ஒரு வசதியுடன், ஆரோக்கியமான உணவுடன், நல்ல ஒரு இயற்கையான சூழலில் அமைய பெற்றுள்ளது. நல்ல ஒரு சுத்தமான ஆரோக்கியம் இதில் பேணப்படுகிறது. மேலும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் மென்ஸ் விமென்ஸ்க்கு தனித்தனியாக காணப்படுகிறது. ஆரோக்கியமான மற்றும் நல்ல அழகான ஒரு சூழலுடன் அந்த பாதுகாப்பு, மேலும் மாணவர் தம் அந்த ஸ்டடிஸ் ஹாபிட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சூழல் இது அமைய பெற்றதாகும். மேலும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு ஒழுக்கம், சீரான ஒழுக்கம் இதில் பேணப்படுகிறது. மேலும் வேரியஸ் கிளப்பாக டாக்டர் சிவந்தி ஆயத்தனா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், இன்னும் பல பிளட் டொனேஷன் கிளப், இந்த கன்சியூமர் சிட்டிசன் கிளப், என்விரான்மெண்டல் கிளப், ரெட் ரிபன் கிளப், யூத் ரெட் கிளப், சயின்ஸ் கிளப், ஆர்ட்ஸ் கிளப் போன்றவை சிறப்பாக செயல்பட்டு ஆசிரியரை மேம்படுத்தும் விதத்தில் செயல்பட்டு வருகிறது. மேலும் வேரியஸ் கமிட்டி, ஆன்டி ரேகிங் கமிட்டி போன்றவை சிறப்பாக செயல்படுகிறது. அலுமினி அசோசியேஷன் கமிட்டி சிறப்பாக செயல்படுகிறது. பிளேஸ்மெண்ட் செல் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அண்ட் மைக்ரோ டீச்சிங் கமிட்டியாகவும் சிறப்பாக செயல்பட்டு மாணவ ஆசிரியர்கள், ஒரு தரமான ஆசிரியர்களை வெளிக்கொள்வதில் டாக்டர் சிவந்தி ஆயத்தனார் பிஎட் காலேஜ் சிறப்பு பெற்று விளங்குகிறது. மேலும் அந்த பிளேஸ்மெண்ட் செல், இந்த இன்டர்வியூ வசதிகள் மாணவர்களுக்கு வெறுமனையாக அவர்கள் ஆசிரியராக செல்வதில் எந்த விதமான எதுவும் இல்லை. அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதில் டாக்டர் சிவந்தி ஆயத்தனா பிஎட் காலேஜ் முக்கிய பங்கினை வகிக்கிறது. மேலும் அதன் இன்டர்வியூக்காண்டி அந்த அந்த நிறைய ஸ்கூல்ஸ்ல இருந்து வராங்க. அதை நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வேலம்மாள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை, அண்ட் எஸ்கேவி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாமக்கல், அண்ட் மாண்டிசோரி இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு போன்றவையாவும் மிக சிறப்பு வாய்ந்தவை. இதன் மூலமாக நல்ல தரமான ஆசிரியர்கள் டாக்டர் சிவந்தி ஆயத்தனா பிஎட் காலேஜிலிருந்து இந்தியா மற்றும் உலகமெங்கும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றும் நாங்கு பிஎட் விசிட், கிராஜுவேஷன் டே, கிராஜுவேஷன் செரமனி, அண்ட் அலுமினை அசோசியேஷன், அண்ட் தென் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங், நேஷனல் செமினார், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் மாஸ்டர் செமினார், இந்த கம்யூனிட்டி ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷன், அண்ட் இதையாவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டேயில் கௌரவிக்கப்படுகிறார்கள். அண்ட் காலேஜ் டே, அண்ட் தென் யூனிவர்சிட்டி ரேங்க் எடுப்பதில் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியின் கீழ் அந்த ரேங்க் ஹோல்டராக எம் கல்லூரி மாணவர்க எதிர்கால ஆசிரியர்கள் சிறப்பாக யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்து ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அண்ட் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பிஎட் காலேஜ் வெள்ளி விழாவை நோக்கி அடியெடுத்து கொண்டு வைத்திருக்கிறோம். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பிஎட் காலேஜ் உலகமெங்கும் சமுதாயத்திற்கும் சிறந்த பல நல்ல ஆசிரியர்களை வழங்கி கொண்டிருக்கிறது. மேலும் டீச்சிங் இஸ் எ நோபிள் ப்ரொஃபஷன், மாணவர்களே ஆசிரியராக இந்த கனவு காணுங்கள், உங்கள் கனவு மெய்ப்பட நாங்கள் வாழ்த்துகிறோம். ஐ ஹோப் இன் திஸ் ப்ரோக்ராம் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல். ஆன் பிஹாப் அவர் மேனேஜ்மெண்ட், செக்ரட்டரி, பிரின்சிபல் அண்ட் ஸ்டாஃப், ஐ தேங்க் யூ ஆல் ஃபார் ஜாயினிங் இன் திஸ் ப்ரோக்ராம். வெயிட்டிங் டு வின் இஸ் காமன்.
Working to win is a genius. Say, make a nice day instead of having a nice day. வாருங்கள் ஒரு தரமான ஆசிரியர் இதுக்கு டாக்டர் பி ஏ சிவந்தி ஆதித்தனார் எஜுகேஷன் கல்லூரிக்கு வாருங்கள் நல்ல ஒரு ஆசிரியராக ஜொலியுங்கள். தேங்க்யூ. அடுத்தபடியாக ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் பற்றி எடுத்துரைக்க மரிய சிசிலி ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் உங்களுடன் கலந்துரையாட இருக்கிறார். அவர் தற்பொழுது விவாதங்களை தொடங்க இருக்கிறார். காதில் குண்டலம் கைக்கு வளையாவது மார்பி சிந்தாமணி இடையில் மேகலை பூந்தாளில் பொற்சிலம்பு சிரசினில் சூளாமணி என நல்லணி பலகுண்டு நீதி ஒளி வேதுநலாம் திருக்குறளை செங்கோலாய் கையினில் ஏந்தி பாரதியின் பட்டாடை முன் சமாந்து நிற்கும் தாய் தமிழே உனக்கு முதல் வணக்கம். இணையத்தில் கருத்தரங்கை களவுடன் விதைத்தவரே செந்தூரில் கல்லூரிகளை திறம்பட ஆழ்பவரே தந்தியின் சேவை போல் கல்வியின் சேவையே இதழின் பணியை தின புரியும் தந்தி வளர்ந்து வரும் சிவந்தி ஐயா மணிமண்டபம் தந்த புகழ் ஓங்கி நிற்கும் கல்வி சேவை இன்றும் என்றும் தொடரட்டுமே. இத்தகு பெருமை மிக்கவரும் தினத்தந்தி மற்றும் ஆதித்தனார் கல்வி அறநிலையங்கள் இணைந்து வழங்கும் மேற்படிப்பு வழிகாட்டும் இணைய வழி கருத்தரங்கம் சீரும் சிறப்புமாய் நடைபெறுவதற்கு காரண கர்த்தாவாய் இருக்கும் எம் ஆட்சிக்குழு தலைவர் மாண்புமிகு திரு சி பாலசுப்ரமணிய ஆதித்தன் அவர்களே. முத்தமிழின் சுவையாய் முக்கணியின் சுவையாய் இவ்விணைய வழி கருத்தரங்கம் மூலம் மாணவர்கள் வெற்றிக்கணி பறிக்க வேண்டும் என்று முனைப்புடன் செயல்படும் ஆதித்தனார் கல்வி அறநிலைய மேலாளர் திரு டி வெங்கட் ராம்ராஜ் சார் அவர்களே, செயலர் திரு நாராயண்ராஜ் சார் அவர்களே, சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ் பெபின்சர் பேரின்பராஜ் சார் அவர்களே, புவர் டீச்சர் ஸ்பீக்ஸ் அண்ட் ஆர்டினரி டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் அ குட் டீச்சர் டெமான்ஸ்ட்ரேட் அ கிரேட் டீச்சர் இன்ஸ்பயர்ஸ் என்ற ஆர்னால்டுவின் கூற்றுக்கிணங்க மிகச்சிறந்த முறையில் மாணவர்கள் மனதில் ஒளிப்பாற்றும் பேராசிரியர் பெருமக்களே, ஒரு முள்ளிடம் கற்றுக்கொள் வெட்ட வெட்ட துளிர்க்கும் வித்தையில், ஒரு மண்புழுவிடம் கற்றுக்கொள் அதை எத்தனை துண்டுகளாக வெட்டினாலும் ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு குழுவாக உருவெடுக்கும் உன்னதத்தை, தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கொரோனா வந்த காலத்திலும் இணைய வழி கருத்தரங்கிலே எப்படிப்பை தேர்ந்தெடுப்பது என கேள்விக்குறியாய் இணைந்து வருங்காலத்தில் இணையத்திலே ஆச்சரியக்குறியாய் வெற்றி நடை போட துடிக்கும் எனதருமை மாணவ மணிகளே, பெரியோர்களே, பெற்றோர்களே, ஊடக அன்பர்களே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் உலகில் ஒரு புனிதமான இரண்டு இடங்கள் உள்ளன. உலகில் இரண்டு புனிதமான இரு இடங்கள் உள்ளன. ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகிறான், ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான்.
வகுப்பறை எனும் கோவிலுக்கு அறிவு விளக்கு ஏற்ற துடிக்கும் மாணவ மணிகளுக்கு பூமழையாய் வாழ்த்துக்கள். ஆசிரியர் ஒரு கோவில், அவர் ஒரு ஆலயம், அவர் ஒரு பள்ளிவாசல். அவர் நிற்கும் இடம் கோவிலாகவும் நடக்கும் இடம் ஆலயமாகவும் அமரும் இடம் பள்ளிவாசலாகவும் மலர்ந்திட வேண்டும். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். ஆசிரியர்கள் தான் நம் கண்ணுக்கு தெரியும் கடவுள். உலகில் இதுவரை இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தை யாருக்கும் அளித்ததில்லை. அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்பும் என்பது போல முடியுடை வேந்தர்களாக இருந்தாலும் புலவர்களை போற்றியதற்கு காரணம் அவர் குரு என்பதாலேயே தான். சாக்ரட்டிஸின் மாணவர் பிளேட்டோ, பிளேட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டின் மாணவர் கிரேட் அலெக்சாண்டர். இந்த உலகத்தையே ஒரு குடையின் கீழ் கொண்டு வர நினைத்து வெற்றியும் பெற்றவர். ஒருமுறை அவரிடம் ஒரு பேட்டி எடுத்தனர். இந்த உலகத்தையே வெற்றி கொள்ளும் துணிவு எப்படி வந்தது என கேள்வி கேட்டனர். அதற்கு அவர் கூறினார், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என் பெற்றோர், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு என் ஆசிரியர் என அரிஸ்டாட்டில் என பதிலளித்தார். தாய் ஊட்டாத பாலை பசு ஊட்டும், இல்லம் புகட்டாத இயல்பை ஆசிரியர் புகட்டுவார். ஒரு ஆசிரியர் ஒரு நதியைப் போல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். புதியனவற்றை நாள்தோறும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிய ஆசிரியராக பிறந்திட வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிறந்த ஆசிரியராக மனம் வீச வேண்டும். இந்தியாவின் மக்கள் குடியரசுத் தலைவர் என அழைக்கப்படும் திரு ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் தம் வாழ்நாளில் மிகச்சிறந்த மனிதராக, விஞ்ஞானியாக, நல்ல குடிமகன் மற்றும் குடியரசுத் தலைவராக இருக்கும் போதும் அதிகம் அவர் நம்பியது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் திறம்பட உருவாக்கும் ஆசிரியர்கள் சமுதாயத்தை அதிகமாக நம்பினார். மனித வாழ்வில் மாணவ பருவம் ஒரு மைல்கல். அதனை வெற்றிகரமாக கடப்பதற்கு துணை செய்வது ஒரு சிறந்த ஆசிரியரால் மட்டுமே. இத்தகு சிறப்புமிகு ஆசிரியராக வேண்டுமா? இதோ மாணவ மணிகளே, ஆசிரிய பயிற்சி நிறுவனத்தை பற்றி நான் இப்பொழுது உங்கள் முன் எடுத்துரைக்க வந்துள்ளேன். இந்த அரிய பெரிய வாய்ப்பை அளித்த எமது நிர்வாகத்தினருக்கு கோடி நன்றிகள். நம்முடைய எந்த ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டா இருந்தாலும் NCTE அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், SCRT ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், இந்த NCTE SCRT இரண்டுவருடைய ஒப்புதல் வாங்கிய பிறகு எந்த ஒரு ஆசிரிய பயிற்சி நிறுவனமும் செயல்பட முடியும். ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அதாவது SCRT அடியில் தமிழகத்தில் 32 மாவட்டங்களில் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களின் மூலம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு தொடக்க கல்வி பட்டய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த SCRT கீழ் வரக்கூடிய அந்த 32 மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த வானரமுட்டி என்பது இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஹெட். அதாவது அந்த டயட் அதாவது இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் என்று உரைப்பர். நம்முடைய டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் அதாவது இந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் 6 ட்ரைனிங் ஸ்கூல் இருக்கு. அதாவது சென்ட் ஆன்ஸ் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அடைக்கலாபுரம், சென்ட் ஜான்ஸ் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நாசரேத், அறிஞரண்ணா டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தூத்துக்குடி, எபனேசர் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தூத்துக்குடி, BMC டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தூத்துக்குடி, டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரிய பயிற்சி நிறுவனம் திருச்செந்தூர். நம்முடைய ஆசிரிய பயிற்சி நிறுவனத்தில் எத்தனை ஆண்டு படிக்க வேண்டும் என்று உங்களுக்குள் ஒரு கேள்வி எழுப்பலாம். அதாவது இந்த டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் 2 வருட பாடப்பிரிவாகும். இதனுடைய கல்வி தகுதி என்ன என்று கேட்டால், மேல்நிலை தேர்வில் SC ST SCC MBC BC சார்ந்த விண்ணப்பதாரர் 45% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பொது பிரிவை சார்ந்த விண்ணப்பதாரர் மேல்நிலை தேர்வில் 50% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் மேல்நிலை வகுப்பில் எந்தவித பாடப்பிரிவை சார்ந்தவராகவும் இருக்கலாம். விண்ணப்பதாரருடைய வயது வரம்பு என்று எடுத்துக்கொள்வோமானால் விண்ணப்பதாரர் 30 வயது மிகாதவராக இருக்க வேண்டும். SC ST மற்றும் உடல் குணமுற்றோர் 35 வயதுக்கு மேற்படாமல் இருக்க வேண்டும். கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு OC BC MBC 32 வயதுக்கு மேற்படாமலும்,
எஸ்டி எஸ்டி 37 வயதுக்கு மேற்படாமல் இருக்க வேண்டும். அனாதை கை கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் விதவைகள் 40 வயதுக்கு மேற்படாமல் இருக்க வேண்டும். நம்முடைய டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல 2 வருட பாடப்பிரிவு என்று எடுத்துரைத்தேன். அதில் முதலாம் ஆண்டு 2 ஆண்டு மாணவிகளுக்கு 7 பேப்பர், அதாவது சைக்காலஜி, கற்றலை எளிதாக்கலும் மேம்படுத்தலும், டீச்சிங் ஆஃப் தமிழ், டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ், டீச்சிங் ஆஃப் மேக்ஸ், டீச்சிங் ஆஃப் சயின்ஸ், டீச்சிங் ஆஃப் சோசியல் சயின்ஸ். செகண்ட் இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்திய கல்வி முறை, கற்றலை எளிதாக்கலும் மேம்படுத்தலும், டீச்சிங் ஆஃப் தமிழ், டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ், டீச்சிங் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், டீச்சிங் ஆஃப் சயின்ஸ், டீச்சிங் ஆஃப் சோசியல் சயின்ஸ். அதாவது 7 சப்ஜெக்ட் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் அவங்க 100 மார்க் எக்ஸாம் எழுதுவாங்க எக்ஸ்டர்னலுக்கு, அதுல 50 எடுத்தாதான் அவங்க பாஸ். அதே நேரத்தில் இன்டர்னல்ல 25 மதிப்பெண்கள் அவங்க எடுத்திருக்கணும். அடுத்து பிராக்டிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்கு, அதுல அவங்களுடைய ஸ்கூல் விசிட், ஸ்டோரி டெல்லிங், பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன், செல்ஃப் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப், டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி ஆர்ட்ஸ், ஆர்ட் எஜுகேஷன் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராஜெக்ட் ஒர்க், எஜுகேஷனல் கம்ப்யூட்டர், இந்த மாதிரி ஒரு பிராக்டிகம், அதாவது செய்முறை பயிற்சிக்கும் மாணவர்களுக்கு முதலாம் மற்றும் 2 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு இந்த டீச்சர் ட்ரைனிங் படிச்சானா 2 வருஷம் படிச்சிட்டோம் மேடம், என்ன வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பலாம் மாணவ மணிகளே. அதாவது இதுல வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள், இன்னொன்னு சுய வேலை வாய்ப்பு. இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன், இந்த டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்க டெட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும். இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த டெட் எக்ஸாம் வைக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சி டெட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவங்க வந்து டெட் கோச்சிங் வந்து வருஷத்துக்கு 2 தடவை வைக்கிறாங்க. இதுல அவங்க பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள ஸ்கூல்ல நவோதயா இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து அவங்க ஒர்க் பண்ணலாம். அதே இது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா மாணவ மணிகள் வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். இந்த டெட் எக்ஸாம்ல வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணுமா அது ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள எந்த க்வெஸ்டினும் எழுப்ப வேண்டாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த 7 சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம், இந்த டீச்சிங் ஆஃப் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட், எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி. இந்த பேப்பரை அவங்க படிச்சுட்டாலே அவங்க வந்து டெட் அந்த சிலபஸ் அந்த ஓரியன்டா தான் வரும். அது போக மாணவர்களுக்கு 1 முதல் 10 வகுப்பு வரை உள்ள பாட புத்தகங்களிலிருந்து அவங்களுக்கு நம்ம டீச் பண்றதுனால மாணவ மணிகள் நிச்சயமாக அவங்க டெட் ஈஸியா பாஸ் பண்ணிடுவாங்க. 2 தனியார் பள்ளிகள், தனியார் பள்ளிகள்ல இதே மாதிரிதான் டெட் எக்ஸாம் அவங்க பாஸ் பண்ணணும். இப்போ என்ன அப்படின்னா இந்த தனியார் பள்ளிகள்ல குறிப்பா இப்போ வந்து இலவச கல்வி கட்டாய உரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் கீழ 2020 அப்புறம் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னா முன்னால ஒரு 12th முடிச்சிருந்தா இல்லைன்னா ஏதாவது ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருந்தா அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து கண்டிப்பா அந்த டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் முடிச்சிருந்தா மட்டுமே அவங்க வந்து அதுக்குள்ள எலிஜிபிளா இருக்கிறாங்க. அதனால மாணவ மணிகள் கண்டிப்பா எத்தனையோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல கூட நிச்சயமா வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. சுய வேலை வாய்ப்பு, 3வது வந்து சுய வேலை வாய்ப்பு. நம்ம பிராக்டிகம் அப்படிங்கிற ஒரு பேப்பர்ல அதாவது தையல், கை வேலைப்பாடுகள், பொம்மைகள் தயாரிக்கிறது, கூடை பின்னுதல், தோட்டம் அமைத்தல், கம்ப்யூட்டர், இந்த பேப்பர் கட்டிங், ஸ்பைரல் போடுறது, அதே மாதிரி சமையல், இந்த மாதிரி மாணவர்களுக்கு நிறைய வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்னு சொல்றத விட இந்த சுய வேலை வாய்ப்போடு தொடர்புடைய இந்த பிராக்டிகம் செய்முறை பயிற்சி மாணவர்களுக்கு ஃபினாயில் தயாரிக்கிறது, சோப்பு தயாரிக்கிறது, இந்த பொக்கே தயாரிக்கிறது, வேஸ்ட் திங்ஸை வச்சு அவங்க வந்து அட்ராக்டிவா எப்படி அவங்க வந்து கை வேலைப்பாடுகள் அடிப்படையில வீட்டுக்கு தேவையான பொருட்கள், டேபிள்ல விரிக்கக்கூடிய அழகு சாதன பொருட்கள்லாம் அவங்க வந்து செய்யக்கூடிய கிளேல செய்யக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க கிராஃப்ட் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பகுதியில அவங்க படிக்கிறாங்க. அதனால மாணவர்கள் அவங்க தனியாக இந்த ட்ரைனிங் முடிச்சாலே வீட்டுல இருந்து இந்த தையல்லாம் அவங்க வந்து பேசிக்கா உள்ள எல்லா தையலையும் அவங்க படிப்பாங்க. அது போக அவங்க சட்டை, சுடிதாரு, இந்த மாதிரி அவங்க தைக்கிறதுனால
ஈஸியா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சுய வேலை வாய்ப்புக்கு அது வந்து அவங்களுக்கு வழிவகை இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்மகிட்ட தையல் பிசின்லாம் இருக்கு, சுய வேலை வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தத்துல நமக்கு அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள், சுய வேலை வாய்ப்புக்கு மாணவர்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. குறிப்பா வந்து நம்முடைய டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் வந்து படிச்சுட்டு அவங்க வந்து பிஏ தமிழ், பிலிட், இது ரெண்டும் அவங்க வந்து படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க பிஎட் படிக்கணும்னு தேவையில்லை. அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஒரு டென்த் வர பிடி அசிஸ்டன்ட் தமிழ் பண்டிட் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வேலை பார்க்கலாம். ஆனா அதே நேரத்துல இன்னொன்னு அவங்க பிஆர்டி பிளாக் ரிசோர்ஸ் டீச்சரா இருக்கலாம். இதுக்கு வந்து அவங்க வந்து இந்த டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் பிளஸ் பிலிட் இல்லைன்னா இந்த பிஏ தமிழ் படிச்சிருந்தானா அவங்க வந்து ஈஸியா டீச்சரா போகலாம். இன்னொன்னு பிஎஸ்சி முடிச்சு இல்லைனா பிஏ முடிச்சு அதர் சப்ஜெக்டா இருந்து நம்மகிட்ட டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற பிள்ளைகளா இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தாங்கன்னா இந்த பிஎட் வந்து கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல அவங்க படிக்கலாம். ஏன்னா கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல யாரும் படிக்க முடியாது, கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல படிக்கலாம். படிச்சானா அவங்க வந்து பேப்பர் டூ கூட எக்ஸாம் எழுதலாம். பேப்பர் ஒன் வந்து நம்ம டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு, இதுல வந்து அவங்க படிச்சாங்கன்னா பேப்பர் டூ கூட எக்ஸாம் எழுதலாம். ஆக மாணவர்களுக்கு இந்த டீச்சர் ட்ரைனிங் முடிச்சோம் அப்படின்னு சொன்னா தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள், இந்த மாதிரி சுய வேலை வாய்ப்புகள்ல வேலை வாய்ப்பு அதிகமாக கொட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கலாம். இன்னொன்று நம்ம வந்து இந்த டீச்சர் ட்ரைனிங்ல நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய டீச்சர் ட்ரைனிங்கள் இருந்தால் 35 நான் சொன்ன மாதிரி டயட் இருக்கு. அதில் வந்து கவர்மெண்ட் டீச்சர் ட்ரைனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 9 இருக்கு, கவர்மெண்ட் எய்டடுங்கிறது 36 மேலே இருக்குது. இந்த மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸ் டீச்சர் ட்ரைனிங் இப்படிலாம் நிறைய டீச்சர் ட்ரைனிங்ல படிச்சாலும் நம்முடைய தமிழகத்துல தனக்குன்னு ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் வந்து பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்முடைய ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அன்ன சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10,000 நாட்கள், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியங்கோடி அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புதுமை கவி பாரதியினுடைய கனவை நனவாக்கியவர் நம்முடைய பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஐயா அவர்கள். நம்முடைய ஐயா அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவங்க அவங்கள பத்தி சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, அவங்க சிறந்த பண்பாளர்கள், இந்திய ஒலிம்பிக் கழகத்தினுடைய பதவியை 10 வகித்தவர்கள், விளையாட்டுத்துறைக்கு அன்னார் ஆற்றிய பணியினை பாராட்டி ஒலிம்பிக் ஆர்டர் ஆஃப் மெரிட் என்ற சிறப்பு பட்டம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த தொழிலதிபர், பத்திரிகையாளர், தன்னிகரற்ற கல்விமான், தினத்தந்தி அப்படிங்கிற ஒரு நாளிதழை இந்த தமிழக மக்களுக்கு கொடுத்து அவர் ஆற்றிய பணிகள் அளவிடற்கு அரிய பணிகள் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தினுடைய ஆட்சிக்குழு தலைவர் மாண்புமிகு திரு சி பாலசுப்ரமணிய ஆதித்தன் அவர்கள், அவர்களுடைய தலைமையின் கீழ் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இவர் தினத்தந்தி, மாலைமலர், நாளிதழ்கள், தந்தி டிவி, ஹலோ எஃப்எம் ஆகியவற்றில் சிறந்த சேவையாற்றி வருகிறார்கள். நம்முடைய பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துல தளவாட பொருட்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட நம்முடைய பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளதுபடி தேசிய ஆசிரியர் கல்வி குழுமத்தினுடைய அங்கீகாரம், தமிழ்நாடு அரசினுடைய அங்கீகாரம் பெற்று மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 2004 நம்முடைய பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் நிறுவப்பட்டது. இந்த டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் ஏழை எளிய கிராமப்புற மாணவிகள் சிறந்த ஆசிரியர்களாக உருவாக்க வேண்டும், வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்ற நோக்குடன் நிறுவப்பட்டது. ஆதித்தனார் கல்வி அறநிலையத்தின் ஒரு அங்கமாக இந்த சிவந்தி ஆதித்தனார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தினுடைய குறிக்கோள் கல்வி சுடர் ஏற்றுக, நோக்கங்கள் எம் நிறுவனத்தில் பயிலும் மாணவிகளுக்கு ஆசிரிய பயிற்சி அளித்து அவர்களின் உள்ளார்ந்த திறன்களை வளர்த்து எதிர்கால இந்தியாவின் துடிப்பான மற்றும் திறன்மிக்க மாணவர்களை உருவாக்கி சமுதாயத்தை வளப்படுத்தும் அறப்பணிக்கான ஒரு சிறந்த ஆசிரியர்களாக உருவாக்குவதே நோக்கமாகும். தொலைநோக்கு பார்வை அப்படி என்று எடுத்துக்கொண்டால் மாணவ ஆசிரியருடைய கல்வி திறன்களை வளர்த்தல் மற்றும் அடையாளம் காணுதல், எதிர்கால தலைசிறந்த மாணவியர் சமுதாயத்தை உருவாக்குதல், கல்வியில் ஒரு சிறந்த புதுமையை உருவாக்குதல், தொழில்நுட்பத்தின் மூலம் மாற்றத்தை கொண்டு வருதல். இந்த பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தா, தகுதியும் திறமையும் பெற்ற பேராசிரியர்கள், அதாவது என்சிடி நாம்ஸ் அடிப்படையில் நம்முடைய 8 ஆசிரியர்கள், அதாவது
தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், டெக்னாலஜி, எஜுகேஷனல், பிசிக்கல் எஜுகேஷன், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நாம்ஸ் படி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. சிறந்த ஆய்வுக்கூட வசதி, தங்கி படிக்க விடுதி வசதி, ஆங்கில பேச்சுத்திறன் வளர்க்க மொழி ஆய்வக வசதி, பல்கலை திறன்களை வளர்க்க பல்வகை பயிற்சிகள். குறிப்பாக ஒரு ஆசிரியர் சிறந்த ஆசிரியரா இருக்கணும்னா பேச்சு கலை மிக அவசியம். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப முடிவதாம் சொல். குறிப்பாக நம்முடைய பேச்சு, அதாவது சொல் வன்மை, நம்முடைய டீச்சிங் வந்து மாணவர்களை, அதாவது மாணவர்கள் வராத மாணவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில நம்முடைய டீச்சிங் இருக்கணும். அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு டெய்லி பிராக்டிஸ் கொடுக்கக்கூடிய வகையில காலை அசம்பிளி கூட்டத்துல வந்து மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு தலைப்புல பேசுவாங்க. இங்கிருந்து உருவான மாணவர்கள் நிச்சயமாக ஒரு சிறந்த டீச்சிங் நாலேஜ், அதே நேரத்துல டீச்சிங் ஸ்கில் கண்டிப்பா இருக்கும். அதாவது பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். அதாவது ஒரு ஒரு சிறந்த ஒரு அரிய செயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, ஒரு அவையில பேத்தான் கற்ற கல்வியை சிறப்பாக எடுத்துரைக்கக்கூடிய திறன் யாருக்கு இருக்குதோ அவங்கதான் ஒரு சிறந்த சொல்வன்மை மிக்கவர்கள். ஒரு பகையகத்துல கூட, ஒரு போர்க்களத்துல கூட ஈஸியா யாரும் வின் பண்ணிடலாம், ஆனா நாலு பேர் இருக்கக்கூடிய அவையில பேசுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க மாணவர்கள். டுவெல்த் முடிச்ச மாணவர்கள் வந்து ஐயோ எனக்கு பேச தெரியாது, மேடை கண்ட பயம் அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். இங்க ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து சிறந்த பயிற்சி கொடுக்குறோம், அந்த பயிற்சியில நீங்க சிறந்த டீச்சரா நாங்க உருவாக்கி விட்டுருவோம். அதாவது ஒரு பேச்சு அப்படின்னு கேட்டானா 10 அழகுகள் இருக்கணும். அது என்ன அழகு அப்படின்னு கேட்டா, சுருங்க சொல்லல், விளங்க வைத்தல், நவின்றாருக்கு இனிமை, நன்மொழி புணர்தல், ஓசை உடைமை, ஆழமுடைத்தாதல், முறையின் வைப்பே, உலகம் அலையாமை, விழுமியது பயத்தல், விளங்கு உதாரணத்ததாகுதல். இந்த 10 அழகு வந்து இந்த பேச்சுல நமக்கு கண்டிப்பா இருக்கணும். நம்ம டீச்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இனருழ்த்தும் நாரா மலரணைய மாந்தத்தம் கற்றது உணர விரித்துறையாதார். தாம் கற்ற கல்வியை வந்து மாணவர்களுக்கு புரியக்கூடிய வகையில எடுத்து சொல்ல தெரியாதவர்கள் வந்து மனம் வீசாத மலருக்கு ஒப்பாவர் அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல சொல்லக்கூடிய கருத்தை நம்ம பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், தான் கற்ற கல்விய மாணவர்களுக்கு விருப்பமாக சொல்ல கூடியவர்கள், மனம் வீசக்கூடிய மலருக்கு ஒப்பானவர்கள். நம்முடைய பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரிய பயிற்சி நிறுவன மாணவிகள் இங்கிருந்து மனம் வீசக்கூடிய மலராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த 13 நூற்றாண்டுல ஒரு டீச்சிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில பவணந்தி முனிவர் கூறுறாங்க, ஈதல் இயல்பே இயம்பும் காலை காலமும் இடமும் வாலிதி நோக்கி சிறந்துளி இருந்து தந்தைவ வாழ்த்தி உரைக்கப்படு ஒரு உள்ளத்தமைத்து விரையான் வெகுளான் விரும்பி முகமலர்ந்து கொள்வான் கொள்வகை அறிந்து அவன் உளங்கொள குடல். அதாவது ஒரு ஆசிரியர், மிகச்சிறந்த ஆசிரியர் எப்படி இருக்கணும்னா, உரைக்கப்படு ஒரு உள்ளத்தமைத்து, நம்ம இறைவனை வழிபட்டு நம்ம வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு போற மாதிரி வகுப்பறைக்கு போய் உரைக்கப்படு ஒரு உள்ளத்தமைத்து அந்த பாட பொருளை மனதுல இருத்தி ரொம்ப ஸ்பீடா இல்லாம கோபப்படாம விருப்பமா முகமலர்ச்சியோட எல்லாவற்றுக்கும் மேலாக கொள்வான் கொள்வகை அறிந்து அவன் உளங்குள்ளக்கூடன், அதாவது மாணவருடைய மனநிலை அறிந்து சைக்காலஜி, அதனாலதான் மாணவர்களுக்கு சைக்காலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அந்த சைக்காலஜி அறிந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து நமக்கு அந்த அளவுல நம்ம பயிற்சி கொடுக்குறோம். இந்த டீச்சிங் வந்து மாணவர்களுக்கு இந்த கற்பித்தல் பயிற்சி நம்ம திருச்செந்தூர் ரேஞ்சில் நம்ம பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் எஸ்ஆர்பிஎம் செந்தில் முருகன் நடுநிலைப்பள்ளி, சரவணையர் நடுநிலைப்பள்ளி, டிடிடிஏ துவக்கப்பள்ளி, சோனக்கன் விளை இந்து துவக்கப்பள்ளி, இந்த மாதிரி திருச்செந்தூர் சோனக்கன் விளை எந்த ஏரியால இருந்து ஸ்டூடெண்ட் வராங்களோ அந்த ஏரியாக்கு ஏற்ற வகையில மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும். அது போக மாணவர்களுக்கு கணினி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கராத்தே, யோகா, சிலம்பம் போன்றவற்றில் ஒரு சிறந்த பயிற்சி நம்ம கொடுக்குறோம். அரசு நிர்ணயித்துள்ள கட்டண தொகை மட்டும்தான் நம்ம வாங்குறோம். அதுவும் எஸ்சி எஸ்டி எஸ்சிசி மாணவிகளுக்கு வந்து ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசினுடைய கல்வி உதவித்தொகை பெற்றுத்தரப்படும். அதனால அவங்களுக்கு வந்து கல்வி உதவி கட்டணம் நம்ம வாங்குறது இல்லை. ஆசிரியர் தகுதி தேர்வுல குறிப்பா டெட் எக்ஸாம் இதுல வந்து சிறந்த பயிற்சி கொடுக்குறோம் நம்ம மாணவர்களுக்கு. இந்த டெட் தகுதி தேர்வுல அதிக அளவு தேர்ச்சி பெற்று நம்முடைய மாணவியர்கள் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள்ல அதிகமா நியமனம் பெற்றிருக்கிறாங்க. உடனடி வேலை வாய்ப்பு பெற ஒரு சிறந்த வளாக தேர்வு இருக்கு. குறிப்பா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டீச்சர் ட்ரைனிங் அப்படின்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய நம்முடைய ஐயா மாண்புமிகு திரு சி பாலசுப்ரமணிய ஆதித்தன் அவர்கள்
இந்த ஆசிரிய பயிற்சி நிறுவனத்திற்கு மிக சிறப்பான பள்ளி கட்டமைப்பு சிறப்பா இருக்கும். நீங்க வந்து அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு, இதுல எல்லா ஆய்வக வசதிகளும் இருக்கு, குறிப்பா நவீன வகுப்பறைகள் இருக்கு, அதே நேரத்துல தொழில்நுட்ப மிக்க கம்ப்யூட்டர் லேபு, அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் ரிசோர்ஸ் சென்டர், சயின்ஸ் ரிசோர்ஸ் சென்டர், சோசியல் சயின்ஸ் ரிசோர்ஸ் சென்டர், சைக்காலஜி ரிசோர்ஸ் சென்டர், அதே மாதிரி நற்பண்புகளை வளர்க்கக்கூடிய நூலகம் இருக்கு. கிட்டத்தட்ட 11,600 லைப்ரரி புக்ஸ் வந்து நம்மகிட்ட தான் இருக்கு. தமிழ்நாட்டில் அந்த டீச்சர் ட்ரைனிங்ல நம்ம இடத்துல தான் அதிகமான நூலகம் இருக்கு. அதாவது ஒரு நூலகத்தை திறந்தா அது வந்து ஒரு சிறைச்சாலையை மூடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இங்க மாணவர்கள் இந்த லைப்ரரிக்கு வந்து நிறைய புத்தகங்களை படிக்கிறாங்க. இந்த அசைன்மெண்ட் ஒர்க் எல்லாம் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி லைப்ரரியில போய் நிறைய புத்தகத்தை ரெஃபர் பண்ணி பண்றாங்க. அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்கு, கம்ப்யூட்டர் ஒர்க்லாம் வச்சு ப்ராஜெக்ட் ஒர்க்கு சிறப்பாக பண்றாங்க. இந்த பண்பாட்டை, பாரத பண்பாட்டை வளர்க்கக்கூடிய இசை நடன பயிற்சிகள்லாம், அதாவது பரதம், கும்மி, கோலாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், இதெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தனியா ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க பரதம் அப்படிங்கிற அடிப்படையில. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கைத்தொழில் சொல்லக்கூடிய வகையில தையல், பொம்மைகள், வீட்டு அலங்கார பொருட்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற பூங்கொத்து, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற நம்மளே சொல்லு, நம்மளே செய்யணும். அதாவது கடையில வந்து எத்தனையோ ஆயிரங்கள் கொடுத்து நம்ம வாங்குறத விட நம்ம வீட்டுல இருந்து ஒரு பொம்மை செஞ்சோம் அப்படின்னா மாணவர்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பா இருப்பாங்க. அதாவது போன் மேட்டு, இந்த டெக்கரேஷன் பண்ணக்கூடியதெல்லாம் மாணவர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல செஞ்சு அவங்க பார்த்தோன்னே அந்த லெவல்ல எப்படி ஒரு குழந்தைய பார்த்து தாய் எவ்வளவு பூரிப்பாங்களோ அதே மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க ஷோகேஸ்ல வச்சு என்னுடைய, நான் என்னுடைய படைப்பு அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. அதனால மாணவர்கள் வந்து இதெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க ஒரு சுய வேலை வாய்ப்பு கூட ஒரு சிறந்த சான்ஸ் இருக்கு. குறிப்பா நீங்க பார்க்கலாம் அந்த பொம்மைகள் செய்யக்கூடிய பயிற்சி கொடுக்கப்படுது. ஓவிய பயிற்சி, அதாவது நம்ம மாணவர்களுக்கு வந்து பேச்சு எப்படி முக்கியமோ அதே மாதிரி சார்ட்டு, கம்ப்யூட்டர்ல அதே மாதிரி அதே கணி, அந்த கரும்பலகையில வரையக்கூடிய அளவுக்கு சிறந்த பயிற்சிலாம் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுது. ஆசிரியர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசிரியர் திட்டு தகுதி தேர்வுக்கு சிறந்த பயிற்சி அப்பப்ப மாணவர்களுக்கு 1-10th போர்ஷன், அதாவது அந்த கண்டென்ட்னு சொல்லுவாங்க, மெத்தடாலஜி பிளஸ் கண்டென்ட், இதை வந்து மாணவர்களுக்கு அப்பப்ப டெஸ்ட் வச்சு நாங்க டெட் கோச்சிங் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அதுபோக அவேர்னஸ் ப்ரோக்ராம், எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம், வெளியே இருந்து நம்ம கூப்பிட்டு எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். அது போக மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய வகையில கராத்தே, யோகா, சிலம்பெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து தமிழகத்துல எந்த டீச்சர் ட்ரைனிங்லையும் சொல்லிக் கொடுக்கல, அந்த லெவலுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிறுவனம் நம்ம நிறுவனம். அதே மாதிரி சிலம்ப பயிற்சி பயிற்றுவிக்கப்படுது. இன்னொன்று கிளப் ஆக்டிவிட்டி, அதாவது நம்முடைய தமிழ், இங்கிலீஷ், இலக்கிய மண்டம், கணித மண்டம், அறிவியல், சோசியல் சயின்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப், அதாவது கலைத்திறன் மன்றம், ரெட் ரிபன் கிளப், சிவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப், இந்த மாதிரி கிளப் ஆக்டிவிட்டி மூலமாக மாணவர்களுக்கு பல்வேறு கலைத்திறன்களை வளர்க்கக்கூடிய வகையில, படைப்பாற்றல்களை வளர்க்கக்கூடிய வகையில நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு. இப்போ நீங்க இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 1 week நடக்கும். இதுலலாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, இந்த மாதிரி நிறைய போட்டிகள் வைக்கிறதுனால மாணவர்களுக்குள்ள ஒரு 4 குரூப் வச்சு அதுல வந்து பெஸ்டா இருக்கக்கூடிய வகையில இருக்கிறோம். அதே மாதிரி மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல வச்சு நிறைய காம்படிஷன் வைக்கிறோம். அதனால ஒரு சிறந்த ஒரு ஆளுமை பண்புகளை வளர்க்கக்கூடிய வகையில மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. கருத்தரங்கள்லாம் மாணவர்களே ஈடுபட்டு ஒரு பட்டிமன்றமா இருக்கலாம், நம்முடைய பயிற்சி நம்ம மாணவர்கள் வந்து எந்த ஒரு கருத்தரங்க ஒரு டாபிக் போட்டு குலுக்கி போட்டு 1 நிமிஷத்துல, அதாவது பேச்சுங்கிறது முன் தயாரிப்புள்ள பேச்சு, முன் தயாரிப்பு இல்லாத பேச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுல எந்த டாபிக் கொடுத்தாலும் நம்ம மாணவர்கள் பேசக்கூடிய திறன் மிக்கவர்களாக இந்த பயிற்சி நிறுவனத்துல உருவாக்கப்படுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிளப் ஆக்டிவிட்டி அடிப்படையில பெரிய ஒரு கல்வியாளர்களா கூப்பிட்டு கருத்தரங்கெல்லாம் வைக்கிறோம். அதே மாதிரி அறிவியல் மண்டம் வாயிலாக வைக்கப்பட்டது, குறிப்பா நம்ம வந்து ரெட் ரிபன் கிளப், சமூக அறிவியல், சாலை விதிகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு, அதே மாதிரி மருத்துவ முகாம், வருஷம் வருஷம் மருத்துவ முகாம் வைக்கிறோம். இதுல வந்து உடலில் உறுதி உடையவரே வாழ்வில் உறுதி உடையவர் அப்படிங்கிற அடிப்படையில அந்த உடல் உறுதிக்கு ஏத்தவாறு மாணவர்களுக்கு அந்த ஆளுமை பண்புகளை வளர்க்கணும் அப்படின்னா உடல்ல உடற்கல்வி அப்படிங்கிற அடிப்படையிலோட உடல் நல கல்வியும் முக்கியம். அதனால மருத்துவ முகாமும் வருஷத்துக்கு நம்ம வச்சு மாணவர்களுடைய சில குறைபாடுகளை கண்டு உடனுக்குடன் பெற்றோர்கிட்ட சொல்லி அது வந்து நிவர்த்தி செய்யப்படுது. அதே மாதிரி களப்பயணம், அதாவது ஒரு 10,000 சொற்கள் விளக்குறதை விட ஒரு
ஒரு படம் அதிகமா விளக்கும் அப்படிம்பாங்க. அதனால புத்துணர்ச்சி ஊட்டும் களப்பயணம் வந்து மிக சிறப்பான முறையில வருஷம் வருஷம் நம்ம கூட்டிட்டு போறோம். அதனால மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான விஷயம். அதே மாதிரி நம்ம மும்மதமும், அதாவது சரஸ்வதி பூஜை, அதாவது பொங்கல், கிறிஸ்துமஸ், இந்த மாதிரி எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற அடிப்படையில பல வகையான மாணவர்களுக்கு ஒரு மனித நேயம் வளர்க்கக்கூடிய வகையில பல ப்ரோக்ராம் வந்து வைக்கிறோம். அதே மாதிரி இறுதியா நம்ம வந்து கல்லூரி நாள் விழா, அதாவது மாணவர்களுக்கு மூணு கல்லூரியும் சேர்ந்து, அதாவது உடற்கல்வியல் கல்லூரி, கல்வியல் கல்லூரி, பயிற்சி நிறுவனம், இந்த மூன்று நிறுவனம் சேர்ந்து கல்லூரி நாள் விழா சிறந்த கல்வியாளர்களை கூப்பிட்டு வைக்கிறோம். இதுல சிறப்பான முறையில மாணவர்கள் வந்து அவங்களுடைய ஆற்றலை வெளிக்கூடக்கூடிய வகையில இருக்கு. ஒரு பாணி சுற்றுக்கு ஒரு சோறு பதம், அந்த மாதிரி நம்முடைய நடனமாகட்டும் பேச்சாகட்டும் எல்லாத்துலயும் ஒரு சிறந்த நிகழ்வுகள்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அது போக யோகா பயிற்சி, சாரணியர் பயிற்சி கலை, அதாவது எப்போது தயாராரு அப்படிங்கிற அடிப்படையில ஒரு மூன்று நாட்கள் சாரணர் பயிற்சி முகாம் வந்து நம்ம இடத்துல டெய்லி நம்ம நடத்துறோம். ஒவ்வொரு வருஷமும் அகமதிப்பீட்டாய்வு சிறப்பாக நடத்தப்படுது. இதுல வந்து வானரமுட்டி இருந்து வரக்கூடிய வகையில அந்த அகமதிப்பீட்டு குழு வந்து நம்முடைய கற்றல் கற்பித்தல் பொருள்கள், கற்பித்தல் பயிற்சி எல்லாம் ஒரு நாள் வந்து அதை ஆய்வு பண்ணி அதுல இருந்தா இன்டர்னல் மார்க் போடுவாங்க. அந்த அடிப்படையில அகமதிப்பீட்டாய்வு குழு மிக சிறப்பாக நம்முடைய கற்றல் திறன், கற்றல் கற்பித்தல் பொருட்கள், கற்பித்தல் பயிற்சி எல்லாம் நாளுக்கு நாள் பாராட்டி செல்வது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. ஏற்கனவே கூறியது போல விளையாட்டு விழா, லாஸ்ட் இயர்ல நம்முடைய பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் பிபின்சன் பேரிம்பராஜ் அவர்கள் முன்னிலை வைத்தார்கள். அதாவது இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷன் அவங்க நடந்துச்சு. இதுல வந்து நீங்க நிறைவு விழா வந்து காவல்துறை கண்காணிப்பாளர் சார் பரத் சார் அவர்கள் அவங்க வந்து சிறப்பான முறையில இந்த வெற்றி கேடைய பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வை நீங்க பார்க்கலாம். முன்னாள் பயின்றோர் கழகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 2004 உருவாக்கப்பட்ட நம்முடைய பயிற்சி நிறுவனம். நம்ம தொடக்க காலத்துல ஒரு 3 வருஷம் நமக்கு கோயடா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெண்கள் மட்டும் அப்படிங்கிற அடிப்படையில இருக்குது. இங்கிருந்து படிச்ச மாணவர்கள் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள்ல சிறப்பான முறையில வேலை பார்த்துட்டு வராங்க. அதுலேயும் சிலர் வந்து பிரைமரி லெவல்ல, மிடில் லெவல்ல ஹிச்சமா இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சிறப்புக்குரிய விஷயம். இதை நீங்க ஒவ்வொரு எந்தெந்த ஸ்கூல்ல ஓவராலா அரசு பள்ளி, தனியார் பள்ளி, மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்ல வேலை பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க காணொலிகள்ல நீங்க பார்க்கலாம். கல்வி உதவித்தொகை, அதாவது மாணவர்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிசி மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசினுடைய கல்வி உதவித்தொகை நம்ம பெற்று தரப்படும். அதே மாதிரி அட்மிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்லைன் மூலம் நம்ம வந்து ஆன்லைன்லயும் கொடுக்குறோம், ஆஃப்லைன்லயும் கொடுக்குறோம். சிறப்பான முறையில வந்து இந்த ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய வகைகள்ல நம்முடைய வெப்சைட் ஐடி www.drsatta.com இந்த இணையதள முகவரியில நீங்க போனீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜிலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அந்த லிங்க் மூலம் போனீங்க அப்படின்னா அதுல வெப்சைட்ல நீங்க வந்து ஆன்லைன் மூலம் மாணவியர் சேர்க்கை, அதாவது பதிவு செய்யலாம். மாணவியர் சேர்க்கை கூட இப்பொழுது அதுல நடைபெற்று வருகிறது. ஓவராலா இந்த விண்ணப்பிக்கக்கூடிய முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மாணவர்களுக்கு ஒரு புகைப்பட நகல் வேணும், இன்னொன்னு நமக்கு வந்து 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி 10th 12th கம்யூனிட்டி நேட்டிவிட்டி கான்டாக்ட் சர்டிபிகேட்டு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து டைரக்டாவும் நம்ம டீச்சர் ட்ரைனிங்ல கொடுத்து அப்ளை பண்ணி அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்லையும் அப்ளை பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 04639246880, மொபைல் 9468671431. குறிப்பா நம்ம வந்து இதுவரை நம்ம சிறப்பான முறையில ஒரு சிறந்த ஆசிரியரா இருக்கணும் அப்படின்னா இந்த சமூகத்துல வந்து ஆசிரியருக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து ஒரு பெஸ்ட் தகுதியும் திறமையும் மிக்க ஒரு ஆசிரியரா இருக்கணும்னா தகுதியும் திறமை மிக்க ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தை நீங்க தேர்வு செய்யறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆசான் இல்லாமல் புத்தகம் எடுக்காமல் கல்வி வருவதில்லை, கல்வி வருவதில் கல்வி வருவதில்லை, எடுத்து கொண்டாலும்
கொடுத்து சென்றாலும் கல்வி குறைவதில்லை, கல்வி குறைவதில் கல்வி குறைவதில்லை. கற்றால் கல்வி வரும், கல்லாமை இழிவு தரும், முயன்றால் வெற்றி வரும், முயலாமை தோல்வி தரும். கற்றால் கல்வி வரும், கல்லாமை இழிவு தரும், முயன்றால் வெற்றி வரும், முயலாமை தோல்வி தரும். கற்றலில்லாமல் கண்டிப்பில்லாமல் கல்வி வருவதில்லை, கல்வி வருவதில் கல்வி வருவதில்லை. முயற்சி இல்லாமல் பயிற்சி இல்லாமல் வெற்றி வருவதில்லை, வெற்றி வருவதில் வெற்றி வருவதில்லை. கற்றால் கல்வி வரும், கல்லாமை இழிவு தரும், முயன்றால் வெற்றி வரும், முயலாமை தோல்வி தரும். கற்றால் கல்வி வரும், கல்லாமை இழிவு தரும், வகுப்பறை தோட்டம் ஆசிரிய கூட்டம் கலங்கரை விளக்கல்லவா, கலங்கரை விளக்கல்ல கலங்கரை விளக்கல்லவா. அறிவான மாணவர்கள் பழகிய நாட்கள் ஆயிரம் சுகமல்லவா, ஆயிரம் சுகமல்ல, ஆயிரம் சுகமல்லவா. நிச்சயமாக ஒரு ஆசிரியர் எடுத்துக்கொண்டாலும் கொடுத்து சென்றாலும் அள்ளள்ள குறையாதது இந்த கல்வி. அந்த கல்வியை தருவது ஒரு சிறந்த ஆசிரியர் தான். ஒரு வழக்கறிஞர் தவறு செய்தால் அவன் கட்சிக்காரர் ஆரணி உயரத்தில் தூக்கிலிடப்படுவார். ஒரு மருத்துவர் தவறு செய்தால் அவன் நோயாளி ஆரணி ஆழத்தில் புதைக்கப்படுவார். ஒரு ஆசிரியர் தவறு செய்தால் அறிவற்ற சமுதாயம் இப்புவியில் ஆறடி உயரத்தில் நடமாடும். அறிவுள்ள சமுதாயத்தை மலர வைக்கின்ற ஆசிரிய பணியை தேர்ந்தெடுக்க இந்த பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தை தேர்வு செய்து மாணவ மணிகளை பயன்பெறுவீர் என்று கூறி, இதுவரை என் நாவில் நடனமிட்ட நற்றமிழுக்கு முத்தமிட்டு தாழ்பால் இல்லாத என் இதய சாளரங்களிலிருந்து உயிர்த்தெழுந்து ஓடிவடிந்த உயிருள்ள நன்றி நீரோடை நீ வாழ்த்து சொல்லி மீண்டுமாக இந்த ஆதித்தனார் கல்வி அறநிலைய நிர்வாகத்தினருக்கு ஒரு நன்றி பூக்களை காணிக்கையாக்கி விடைபெறுவதோ டாக்டர் மரிய சிசிலி, த பிரின்சிபல் ஆஃப் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். நன்றி, வணக்கம். நன்றி மரியசசி மேடம். ஆசிரிய பயிற்சி நிறுவனம் குறித்த கருத்துக்களை விவாதித்ததற்கு அடுத்தபடியாக இந்த இணையவழி கருத்தரங்கிற்கு ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்த பொறியியல் துறையை சார்ந்த பேராசிரியர் பிரணவ் அவர்கள் இப்பொழுது நன்றி உரை கூற வருகிறார். சார் ப்ளீஸ். அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தினத்தந்தி மற்றும் ஆதித்தனார் கல்வி நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் மேற்படிப்பு வழிகாட்டும் கருத்தரங்கம் இணையதளம் வழியாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த ஒளிபரப்பில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில் எல்லாமல்ல இறைவனுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். விழா தலைவர் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தினத்தந்தி மற்றும் ஆதித்தனார் கல்வி நிலையங்களின் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா திரு சி பாலசுப்ரமணியன் ஆதித்தன் அவர்கள் இந்த கடினமான கொரோனா பாதிப்பு காலத்தில் மாணவர்கள் நலன் கருதி அவர்களின் எதிர்கால கல்வியை தேர்ந்தெடுப்பதற்கு உறுதுணையாக இந்த மேற்படிப்பிற்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை நடத்த அனுமதி அளித்தமைக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தினத்தந்தி நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அனைத்து மேலாளர்களுக்கும் செய்திகளை மாணவர்கள்
பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சரியான நேரத்தில் தெளிவாக மனதில் பதியும் விதமாக கொண்டு சேர்த்ததற்காக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதித்தனார் கல்வி நிலையங்களின் மேலாளர் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து தேவைகளை பூர்த்தி செய்து நிகழ்ச்சி சிறப்பு பெற வழிவகுத்த எங்கள் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய ஆதித்தனார் கல்வி நிலையங்கள் மேலாளர் அவர்களுக்கு எங்களது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதித்தனார் கல்வி நிலையங்கள் செயலர் இணைய வழி நிகழ்ச்சியை வடிவமைத்து மாணவர்கள் தேவை அறிந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் மேற்பார்வை செய்து வழிநடத்தியமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இரவு பகல் பாராது முதிர்ச்சியை மறைத்து அனுபவத்தை பகிர்ந்து நிகழ்ச்சியை முன்னெடுத்து செல்ல உந்து சக்தியாக திகழ்ந்ததற்காக எங்களது ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் மேற்படிப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் துறை சார்ந்த விளக்கங்களை அளித்த வல்லுநர்கள் முனைவர் செல்வி பொறியியல் துறை, திருமதி சங்கீதா அவர்கள் மருத்துவத்துறை, திருச்செல்வன் மற்றும் முனைவர் ஸ்ரீமதி கலை மற்றும் அறிவியல் துறைகளில் உள்ள எல்லா நுணுக்கங்களையும் எடுத்துரைத்தமைக்காக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களுக்கு விளையாட்டுத்துறை குறித்து விரிவாக விளக்கம் அளித்த முனைவர் சே பெவின்சன் பெரியன்பராஜ் அவர்களுக்கும், கல்வியியல் குறித்து முனைவர் வசந்தி வினோலியா மற்றும் ஆசிரியர் பயிற்சி குறித்து முனைவர் மரிய சிசிலி அவர்கள் அளித்த விரிவான தகவல்களுக்காகவும் அனைவருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து கல்லூரி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இந்த வேளையில் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேற்படிப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வெற்றி பெற காரணமான மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, நண்பர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி எல்லா தரப்பு மாணவர்களுக்கும் தேவையான அனைத்து தகவல்களையும் தெரிவித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியின் அனைத்து தொகுப்புகளும் யூடியூபில் காண்பதற்கு வசதியாக அதன் லிங்க் உங்களுக்கு சாட் பாக்ஸில் பதிவு செய்துள்ளோம். இந்த நிகழ்ச்சிக்கு பதிவு செய்த அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். உங்களுக்கு துறை ரீதியாக உள்ள சந்தேகங்களை சம்பந்தப்பட்ட கல்லூரி பேராசிரியர்கள் மூலம் தெரிந்து கொள்ள கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வசதியை உங்களுடைய சாட் பாக்ஸில் காண்பதற்கு வசதியாக அதில் நாங்கள் இணைத்திருக்கிறோம். நீங்கள் பின்பு அதை கண்டு அதனை பயன்படுத்த உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையான ஒத்துழைப்பு மற்றும் பங்களிப்பை அளித்த அனைத்து கல்லூரி முதல்வர்கள், உறுதுணையாக செயல்பட்ட பேராசிரியர்கள், உடல் உழைப்பு மூலம் பக்க துணையாக இருந்த அனைத்து உதவிகளும் செய்த பணியாளர்களுக்கும், இணையவழி தொடர்புகளை ஏற்படுத்தி தந்த ஐடி சப்போர்ட் மற்றும் உடன் பேராசிரியர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகள். என்றும் வாழ்வில் எங்களோடு பயணிக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகள். எல்லா முயற்சிகளையும் வெற்றியாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றிய எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடா கோடி நன்றிகள். இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.